சாப்பாடுங்கிறதுக்கு பல வார்த்தை இருக்கு. சாப்பிடுறது, தின்றது, உண்ணுவது. இதுல எந்த வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம்? பெரும்பாலும் சாப்பிடுறதுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். திங்கிறதுங்கிற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. இப்ப வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, வாங்க வாங்க மாமா வாங்க வாங்க வந்து தின்ட்டு போங்க அப்படின்னா, ஏண்டா என்னடா நினைச்சு என்னைய கூப்பிடுற, சும்மா தின்னுங்க, சோறு வச்சிருக்கேன் குழம்பு வச்சிருக்கேன் தின்ட்டு போங்க அப்படின்னா, ஏண்டா ஒரு மரியாதை வேணாமாடா, சாப்பிட்டு போங்கன்னா சாப்பிடுவாரு, தின்னுட்டு போங்கன்னா சாப்பிட மாட்டார். அதையே நம்ம மாமா வருக, உணவு உண்டு செல்க, உங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, மாமா ஏதோ நக்கல் பண்றாங்க போல இருக்கு, நம்ம சாப்பிட்றோமா வேணாமான்னு டெஸ்ட் பண்றானோன்னு நினைப்பார். சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறதான் அழகான சொல். ஆனா இங்க சென்னையில இந்த சாப்பிட்டு போங்கிறத எப்படி சொன்னான் தெரியுமா? ஒரு ஊர்ல எனக்கு கும்மிடி பூண்டிக்கு பட்டிமன்றம் நடத்த போனேன், துணியான்னு கேட்டான். என்னடா சொல்ற அப்படின்னு அப்புறம் பக்கத்துல இருக்கார் கேட்டாரு, நாஸ்டா துணியான்னா காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறான் சார் அப்படின்னு. நாஸ்டா துணியா கோயம்புத்தூர்ல போய் கேட்டா, யானுங்க நீங்க சாப்பிட்டு போங்கண்ணா அப்படிமாங்க. மதுரையில் என்ன சொல்லுவான்? வாங்க மாப்பிள சாப்பிட்டு போறது, அவர் சாப்பிடுவோம்ல அப்படின்பாரு. மதுரையில் திருநெல்வேலியில் ஏல சாப்பிடுத, என்னல பேசாம நிக்க, சாப்பிடல அப்படிம்பாங்க. ஒரு சாப்பாடுங்கிறத கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திங்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது மரியாதை குறைவாக இருக்கு. அதே மாதிரி முகத்துக்கு பல வார்த்தை இருக்கு, முகம், மூஞ்சி, மொகர அப்படின்னு மூணு வார்த்தை இருக்கு. இந்த மூஞ்சிங்கிற வார்த்தையை எல்லாத்தையும் பயன்படுத்த முடியுமா? ஒரு கலெக்டர் வந்திருக்காரு, ஐயா வணக்கம் ஐயா, உங்க மூஞ்சியில கருப்பா என்னமோ ஒட்டியிருக்கியா அப்படின்னா, அவரு என்னங்க அப்படிம்பாரு, ஐயா உங்க முகத்துல என்னமோ ஒட்டியிருக்கு அப்படின்னா ஒன்றும் நினைக்க மாட்டார். இதை விட கலெக்டர்கிட்ட எப்படி சொல்றோம்னு வச்சுங்க, கலெக்டர் ஐயா உங்க முகரையில என்னமோ ஒட்டியிருக்கு அப்படின்னா, ஏண்டா கலெக்டர்கிட்ட இப்படித்தான் பேசுறதா அப்படிம்பாரு. முகர, மூஞ்சி, முகம், மூணு வார்த்தை தான். ஆனா அதை பயன்படுத்துற முறைக்கு தகுந்த மாதிரி அவருடைய அர்த்தம் மாறுது. இன்னும் பெண்கள் மொகர கட்டம்பாங்க. ஆமா, ஓ மொகர கட்டைக்கு நான் காப்பி வேற போடணுமாக்க, மொகர கட்டம்பாங்க. ஒரு வார்த்தைக்கு எத்தனை விதமான பயன்பாடு இருக்கு பாருங்க. சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். பிச்சை எடுத்து தான் ஒரு மனுஷன் சாப்பிடணுங்கிற நிலை வந்தா அவனை படைச்ச கடவுளையே அடிச்சு க்ளோஸ் பண்றாங்கிறார். யாரு? திருவள்ளுவர். கடவுளே வேணாங்கிறார். ஒரு மனிதன் பசியோடு இருப்பது அப்படி வைத்திருக்கக்கூடிய கடவுளே வேணாம்னு திருவள்ளுவர். பாரதியார் என்ன சொல்றாரு? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். ஒரு தனி மனிதன் சாப்பிடாம இருந்தா அந்த உலகத்தையே அழிச்சிடுறாங்கிறார். அந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பாடுங்கிறது நல்லதுக்கும் போடுறான், கெட்டதுக்கும் போடுறான். நம்ம இதில் பாருங்க, பந்தல், டெத்துக்கும் பந்தல் தான், கல்யாணத்துக்கும் பந்தல் தான், டெத்துக்கும் மாலை தான், கல்யாணத்திலையும் மாலை தான். டெத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க, கல்யாணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க. டெத்துலையும் சாப்பாடு போடுறான், கல்யாணத்துலையும் சாப்பாடு போடுறான். டெத்துலையும் மேலே வாசிக்கிறான், கல்யாணத்துலையும் மேலே வாசிக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவில் பூவு கீழே இருக்கலாம், நம்ம மேலே இருப்போம். ஆனால் டெத்தில் நம்ம மேல இருப்போம், பூவு நமக்கு மேல இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டுலையும் சாப்பாடு இருக்கு. இந்த சாப்பாடுங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற அருமையான ஒரு சமாச்சாரம். வயிற்றுக்கு உணவு இல்லாட்டி என்ன பாடுபடுவாங்கிறத ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்ததை சொல்லுவாங்க. ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்காரு, அருமையான பாட்டு.
முதல் பாடல் கலியுக வரதன் என்ற பாடல் ராகம் பிருந்தாவன சாரங்கா தாளம் ஆதி தாளம் தொடங்கினார் கலியுக வரதன் கங்கண்ட தெய்வமாய் காட்சிகளே பது பழனியிலே கலியுகம் கலியுகம் கலியுக வரதன் கங்கண்ட தெய்வமாய் காட்சிகளே பது பழனியிலே மிருதங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜதி சொல்றாரு தீன் தக்கிட்ட ஜொலுத்தா திங்கிட்ட ஜொலுத்தா திங்கிறத ஜொலுத்தா தீன் ஜொலுத்தா தக்கிட்ட ஜொலுத்தா தக்கிட்ட ஜொலுத்தா மூணு மணி நேரம் நடந்துட்டு இருக்கு கச்சேரி இந்த ஜதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல தீன் ஜொலுத்தா தக்கிட்ட ஜொலுத்தா தக்கிட்ட ஜொலுத்தா அவரு பாகவதர் முடிக்கிற மாதிரி தெரியல கல்லி யுகம் கல்லி யுகம் அப்படின்ட்டே இருந்தாரு பார்த்தான் ஜதி சொல்றவன் தீன்த சொல்லுத்தா தகிட்ட சொல்லுத்தா தீங்கிறதத்தா அங்க தொங்குறதத்தா அப்படின்னு தீங்கிறத தொங்குறத தீங்கிறத தொங்குறதத்தான்னு பாகவதர் முழிக்கிறாரு டே இப்படி ஒரு ஜதிய நம்ம கேள்விப்பட்டதே இல்லையாடா தீங்கிறதத்தா தொங்குறதத்தான்னு கேட்கிறானே அப்படின்னு கடைசி பார்த்தா அவன் எதை பார்த்து பாடி இருக்கான்னா மேடைக்கு ரைட் சைட்ல ஒரு பெட்டி கடையில வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு திங்கிறதத்தா தொங்குறதத்தான்னா பசி வந்திட பத்தும் பறந்து போம்னு சொன்னான் பசியோட இருக்கிறவன்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் எடுபடாது குல பசியில இருக்கான் அவன்கிட்ட போய் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னம்னா நாலு இட்லி சாப்பிட சொன்னார் முதல்ல அதை கொண்டு வந்து கொடுங்கடா அப்படின்னா அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவம் எதுவுமே எடுபடாது அதனால ஒரு கல்யாண வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஆளுக இருப்பான் சில பேர் வந்தோன்ன கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய பார்ப்பான் சே மாப்பிள்ள அழகா இருக்கான் பொண்ணு அவ்வளவு நல்லா இல்லையே மாப்பிள்ள அப்படின்ட்டு போயிருவான் இன்னொருத்தன் கணக்கு வழக்குக்குனே வருவாங்க எத்தனை எவ்வளவு நகை போட்டிருப்பேன் 50 ஊன் போட்டிருப்பானா உனக்கு என்ன அவன் தகரத்தை கூட போட்டு போறேன் உனக்கு என்ன அதை பத்தி கவலை இன்னொருத்தன் சாப்பாடு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க என்னடா இப்படி சாப்பாடு போட்டிருக்கேன் பிச்சைக்காரப்ப அப்படின்னு அங்க வந்து திட்டிட்டு இருப்பான் இன்னும் சில பேர் கல்யாண வீட்டுல அந்த அடுத்த நாள் கல்யாணம்னா முந்திர நாள் எப்படித்தான் செட் ஆவாங்கன்னு தெரியல மேற்படி குரூப் மாப்பிள்ள வாடா அவனுக்குன்னே மிச்சர் வாங்கி கொடுக்க நாலு பேர் இருப்பான் பொம்பளை இல்லைனா தூங்கணும்னு அப்படி தாவா ஒதுங்குவாங்க எல்லாம் அப்படிலாம் திடீர்னு தமிழில் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் இங்கிலீஷில் பேசுவேன் அப்புறம் என்ன பேசுனானே தெரியாது செலவழிச்சவன் கீழே டேபிள் கடியில் கிடப்பான் அவன் தலை மேலே அவன் காலை வச்சுருப்பான் காலையில் 4 மணிக்கு அது ஒரு குரூப்பு ஆனால் சில பேர் கல்யாண வீட்டில் திங்கிறதுக்குனே வருவான் பார்த்துருக்கீங்களா தாலி கட்டணும்னு ஓடிடுவான் என் மண்டபத்து எங்கே டைனிங் ஹாலுக்கு போட்டாச்சா சாப்பாடு ஏதோ பந்தி அதில் உட்கார்ந்து சாப்பிட்டா தான் அவனுக்கு நிம்மதி சாப்பிட்றதுக்குனே ஒரு குரூப் இருக்கும் அதுக்காக சாப்பாடுங்கிறதுக்காக நம்ம அதுக்காக நம்ம வாழக்கூடாது வாழ்வதற்காக உண்பது உண்பதற்காக வாழ்வது எது சரி உண்பதற்காக வாழ்வது சரியில்லை வாழ்வதற்காக உண்பதுதான் இந்த உணவு பாதுகாப்பு துறையினுடைய நோக்கம் உணவு சாப்பாட்டை பற்றி நிறைய பாட்டு இருக்கு பழைய பாட்டு ஒன்று திருச்சி லோகநாதன் எஸ் வி ரங்காராவ் வந்து கடோர் கஜனா நடிச்சிருப்பார் சாப்பாட்டு பொருள் பூரா அதில் லிஸ்ட் கொடுத்துருப்பார் பார்த்துருங்களா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஜோரான பேணி லட்டு சுவையான ஜீனி புட்டு ஜோரான பேணி லட்டு சுவையான ஜீனி புட்டு ஏராளமான தட்டு
இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அங்கார பஜ்ஜி இங்கே சிங்கார சொஜ்ஜி அங்கே சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் புளியோதரையின் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு புளியோதரையின் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் சாப்பாட்டுக்குன்னே ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க பட்டிமன்றத்தில் இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அன்பார்ந்த பெரியவர்களை என்னென்ன கொத்து புரோட்டா சத்தம் கேட்குது நங்கடி 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 நாங்கள் என்ன பேசுகிறோம் என்றால் ஏ ரெண்டு சுக்கா குடுறா அப்படின்னு சத்தம் கேட்குது இதையெல்லாம் மீறி இவ்வளவு உணவு வாசனைகளும் எங்களுக்கே வந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் மீறியும் செவிக்கு கிடைக்கின்ற அந்த உணவுக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி ருசியும் மகிழ்வும் தருவது கிராமத்து உணவு அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் கிராமத்து சாப்பாடுனா என்ன அதுக்குன்னு ஒரு வகை இருக்கு எளிமையான உணவு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாது ஒரே மாதிரியான உணவு அதே தான் சாப்பிடுவோம் காலையில் என்ன சாப்பிட்றோமோ அடுத்த நாள் காலையிலையும் அதே தான் வெரைட்டி இருக்காது ஒரே மாதிரியான உணவு எளிமையான உணவு இதுதான் கிராமத்து உணவு அதுதான் ருசியும் மகிழ்வும் தருகிறதுன்னு பேசுறதுக்கு எங்கள் அருமை சகோதரர் எஸ்ஏ கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் அவருடைய மாணவர்கள் ரெண்டு பேர் பிரக்யானந்தா இன்னொருவர் ரெண்டு பேர் தான் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்ல வெண்கல பதக்கம் பெற்ற செஸ் வீரர்கள் விஜயகுமாருடைய மாணவர்கள் அதனால ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாணவர்களை உருவாக்கிய பேராசிரியர் அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை தந்திருப்பவர் இராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஊழியர் எனது அருமை தம்பி கவிஞர் இனியவன் கிராமத்து உணவு அப்படின்னு பேச வந்திருக்காங்க நகரத்து உணவுன்றதுக்கு சரியா வந்திருக்காரு பாருங்க ஜீன்ஸ் டிஷர்ட் அதே மாதிரி ஒரு புது மாடர்ன் செருப்பு டையு போக்குவரத்து எல்லாம் இருக்கு எல்லா மாடர்ன் ஐட்டமும் அவர்கிட்ட இருக்கு அவர் மாடர்ன் ஐட்டங்களை அணிபவர் மட்டுமல்ல புது கவிதைகளால் இந்த நாட்டின் மக்களின் மனங்களை வென்ற ஒரு அற்புதமான கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவருடைய புது கவிதைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் நான் அன்று காந்தியிடம் பணம் இல்லை இன்று காந்தி இல்லை என்றால் அதற்கு பெயர் பணமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரே வரியில நாட்டின் பொருளாதாரத்தை அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா நகரத்து உணவேன் பேச வந்திருக்காரு அதே நகரத்து உணவேன் பேசுறதுக்கு மதுரை மாவட்டத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க வருகை தந்திருக்கும் மதுரை சங்கர் நகரத்து உணவேன் பேச வந்திருக்காரு இப்பொழுது பட்டிமன்றத்தின் விவாதம் தொடங்குகிறது இரண்டு உலக புகழ் பெற்ற ஒலிம்பியாட் செஸ் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார் கிராமத்து உணவே என்ற அணியை துவக்கி வைத்து உங்கள் பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார் வாங்க கற்ற மனங்களினும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பொருஞ்சுவைய எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளே தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிட என்ற கனிமகளே கனிமணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நானும் தன் இளைய மகன்
உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழியணி. உணவு திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளே, இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிற ஐயா இயக்குனர் அமிர்தம் அவர்களே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கிற திண்டுக்கல் நாளே பூட்டு என்ற நிலையை மாற்றி திண்டுக்கல் என்றாலே தமிழ் பாட்டு என்ற நிலையை உருவாக்கிய பட்டிமன்ற கதாநாயகன் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற உணவு பிரியர்களே, என்னுடைய வணக்கம் இனிமேல் என் தலைப்பின் தொடக்கம். நீதிபதி அவர்களே, ரெங்காராவ் பாட்டு படிச்சீங்கல்ல, நகரத்து சமையல் ஏதாவது வந்துச்சா அந்த லிஸ்ட்ல? ஏதாவது வந்துச்சா? முதல் மரியாதையில எங்க சிவாஜி கணேசன் அந்த ராதா கூட உட்கார்ந்து அந்த மீனை சாப்பிடுவார் பாரு, அடறாடறாடறா. கடல் மீனை விட ஆத்து மீன் தான் ருசி. நீ திங்கிற பார்த்தா எங்களுக்கே இப்ப திங்கன் போல இருக்கியா. அதுல சிவாஜி கணேசன் அந்த மீனை எடுத்து, அதான் யா நடிகன், அப்படியே இப்படி எடுத்து கொஞ்ச நேரம் இந்த மீனை பார்த்துட்டு இந்த ரைட் சைட்ல அப்படியே சலுவா ஒழுங்கும் பாருங்க. உண்மையிலே உலகத்தில் அப்படி ஒரு நடிகன் இனி இந்த தமிழகத்திற்கு கிடைக்க போவதில்லை, உலகத்திற்கே கிடைக்கல. அந்த அதுக்கு பேரே இன்னைக்கு முதல் மரியாதை மீன் வச்சு வித்துட்டு இருக்கான். அந்த மீனுக்கு பேரு, அந்த மீன்னால பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு, சண்டை போட்ட குடும்பம்லாம். அப்படிப்பட்ட ரொம்ப ஆற்றல் மிக்க மீன் அதுதாங்க. அந்த பழைய சோறும் ஐர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா உங்க நகரத்து சமையல் கெட்டி பார்க்க முடியுமா? உளுந்தங்களி பருப்புருண்ட குழம்பு, நீராதாரம் கைக்குத்தல் அரிசி, குளிப்பணியாரம் வெந்தயக்களி, இது மாதிரி உங்க நகரத்து சமையல்ல லிஸ்ட் இருக்கா மிஸ்டர் ஜெயந்தா? உங்க நகரத்து சமையல் என்ன? எழுதுங்க எழுதுங்க லிஸ்ட். பர்கர், பீசா, நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் சாப்பிடலாம் பாரு. எங்க கிராமத்துல அந்த காளமாடும் பசுமாடும் வைக்க போற சாப்பிடற மாதிரி. ஆனா பாவியலா, அந்த கிராமத்துல படிக்காத என் தாய் அன்னைக்கெல்லாம் தக்காளி சோறு செய்வா, பிரியாணி மாதிரி இருக்கும். என் மனைவி நகரத்துல இன்னைக்கு பிரியாணி செய்யறா, தக்காளி சாதம் மாதிரியே இருக்கு. நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு உள்ள பாதி போகல, அப்படியே தாடி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுறேன், அதை அப்படியே என்னடா உள்ள போக மாட்டேங்க வெட்டிட்டு அதை மீதியை போடுறேன். இப்படி ஒரு உணவை வந்து கத்தி வச்சு அறுத்தாக சாப்பிடுறது என்ன நீதிபதி அவர்களே? நான் பாக்குற இந்த உணவு திருவிழால வசந்த வள்ளி திருக்குற்றால குறவஞ்சியில பந்து விளையாடுற மாதிரி இருப்பு சட்டியில வானொலியில சோத்த பந்து விளையாடுறேன். சோ தள்ளி போட்டு அதுல கலர் சாயப்பொடி போட்டு, மிளகா பொடி போட்டு, மல்லிப்பொடி போட்டு, கலர் கலரா சாயத்தை போட்டு அப்படி தூக்கி போட்டு பிடிச்சி 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 விளையாண்டு அப்படியே தட்டுல கொட்டுறான். நம்மால எடுத்து சாப்பிடறான், சாப்பிடுறோம். குருட்டுக்கோழி தவுட்ட முழுங்கிற மாதிரி பார்க்கும் கேட்டா அது ஃபாஸ்ட் ஃபுட்டான். எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போகுதோ காலையில ஃபாஸ்டா வெளியில வந்துருது. என்ன நீதிபதி அவர்களே, ஃபாஸ்டா வெளியே வந்தா பரவாயில்லையே, வராமையில ஆஸ்பத்திரியில மூக்குல டியூப்ல சொருகி படுக்க போட்டிருக்காங்க. நேத்துல இருந்து வரவே இல்லை சார், போய் உட்கார்ந்துருக்கேன். நீதிபதி அவர்களே, நபிகள் நாயகம் அழகா சொல்லுவாரு, உன் வீட்டு சமையல் அறையில் சமையல் செய்கிற போது வருகிற வாசனை எத்தனை வீடுகளுக்கு போகிறதோ அத்தனை பேருக்கும் நீ விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார். இன்னைக்கு நகரத்துல சமையல் சமையலா இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது, பருத்தி பால் வச்சிருக்கேன்டி மருமகளே, அடுப்புல பருத்தி பால் வச்சிருக்கேன், தீஞ்சு போயிட போகுது, சிம்ல வை சிம்ல வைன்னா மாமியா. மருமக சொன்னா, சிம்மு ஒன்னா சிம்மு ரெண்டா. இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்குது. நகரத்து சமையலாம், புத்தரிடம் போய் ஒருவன் கேட்டான், மனிதனுடைய சராசரி வாழ்க்கை எத்தனை நாள்? புத்தருடைய சீடன் சொன்னான், 70 ஆண்டுகள். புத்தர் இல்லைன்றார். இன்னொரு சீடன் சொன்னான், 65 ஆண்டுகள். புத்தர் இல்லைன்றார். 50 ஆண்டுகள்னு ஒருத்தன் சொன்னான், அதையும் இல்லைன்றார். எல்லாரும் யோசிச்சு பார்த்தா, என்ன புத்தர் 50 வருஷம் கூட இல்லைன்றாரே. அப்போது புத்தர் சொன்னார், நீதிபதி அவர்களே, மனிதனுடைய சராசரி ஆண்டு காலம் 1 நொடி. வாழ்க்கை 1 நொடி அல்ல, ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிராமத்து சமையல் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. சமையல் என்பது வெறும் சேர்மானங்களையும்
அதிலே போடுகிற பொருட்களையும் சார்ந்ததில்லை. இதயத்தை சேர்த்து சமைப்பது, ஆன்மாவை சேர்த்து சமைப்பது. கிராமத்து சமையல்ல பக்க விளைவு கிடையாது. வெள்ளக்கார ஆச்சரியப்பட்ட பலகாரம். எங்க ஊர் கிராமத்துல சுசியம் சியம்னு சொல்லுவான். அதுல பூரணம்னு ஒன்னு இருக்கும். அதுல தேங்காய் துருவி போட்டு பொட்டுக்கடலை போட்டு ஏலஞ்சுக்கு போட்டு அந்த பூரணத்தை உள்ள போட்டு மாவோட அள்ளி ஊத்துவா பாட்டி. அந்த வெள்ளக்காரன் சாப்பிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்படி கடிச்சோட உள்ள பூரணம் இருக்குது, வெளியில காரம் உள்ள இனிப்பு. எப்படா டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி அப்படின்னு கேட்டான். அப்பதான் அந்த பாட்டி சொன்னா, பூரணத்தை மாவுக்குள்ள போட்டு மாவோட சேர்த்து தூக்கி போடுவேன்னு. உங்க ஆரோக்கியத்தை நகை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நகரத்து சமையல் ஆரோக்கியத்தை தருதா? இட்லிக்கு சாஸ், தக்காளி சாஸ் வச்சு இட்லி ஊற்றுறான், அது ஆரோக்கியமா? அன்னைக்கு எப்படி இருந்தது சமையல்? ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கா? என் பொண்டாட்டி பிரியாணி செஞ்சா, என்னடி இது பிரியாணி, டூத் பேஸ்ட் வாசம் வருது அப்படின்னு. அத்தான் கிச்சனுக்கு போனேன், அத்தான் புதினா இல்ல, இலவங்க இல்ல, பட்டை இல்ல, தீந்து போச்சு, அதனாலதான் பேஸ்ட தூக்கி பிரியாணில போட்டேன். இது எல்லாமே அந்த இதுல இருக்காமே, டூத் பேஸ்ட்ல. என்ன இன்னைக்கு சமையலே போச்சே சார். ஆனால் அன்றைக்கு சமையல் ஆரோக்கியமாக இருந்தது, சமையல் ருசியாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. இன்னைக்கு எப்ப கேட்டாலும் நூடுல்ஸ். இன்னைக்கு பாருங்க செர்லாக் முந்தி வரும் பாரு, அது மூணு சக்கர தேர். இன்னைக்கு காலையில எல்லாம் சாப்பாடுலாம் எல்லாம் ஸ்பீடு, சாப்பாடுலாம் ஸ்பீடு. ஒரு அம்மா குழந்தைய தேடுறா, எங்கடி போன சரவணே, கட்டில் கடியில கிடந்தான். அவனை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவனை குளிச்சானா குளிக்கானேன்னு பார்க்காம அவனை வேகமா சட்டையை போட்டு, நம்ம நாடு வெப்ப நாடு, அவனை போட்டு தையெல்லாம் கட்டி ஷூவை போட்டு, மாமியா கேட்டா, சரவணே என் பேராண்டிக்கு நாஸ்தா கொடுத்துட்டாடி மருமவளே, அத்த ரெண்டே நிமிஷம் அப்படின்னு ஒரு பவுல் எடுத்து அதுல சர்க்கரை போட்டு அதுல செர்லாக்க போட்டு ஆட்டோக்காரன் வந்தான். சரவணா அப்படின்னா மருமக, ஆட்டோக்காரன் வாயில போயிடுச்சு. அவன் சொல்றான், இப்படி நாஸ்தா கொடுத்தான், நாலு நாள் நாஸ்தா எனக்கு ஓவர். கிராமத்து சமையல் என்பது பக்க விளைவு இல்லாதது. கிராமத்து சமையல் என்பது எந்தவித உடல் உபாதைகளையும் தராதது. ஆனால் உங்கள் நகரத்து சமையல் சரியில்லைங்கிறதுனாலதான் உணவு பாதுகாப்பு துறை, கிராமத்து சமையல்ல உணவு பாதுகாப்பு துறைக்கு வேலை இல்லை. இப்ப பாருங்க எல்லாம் பாட்டில கலந்துதான் கொடுக்கறான், எல்லாம் பிரிசர்வேட்டிவ், எல்லாம் பிரிசர்வேட்டிவ். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? உங்க பிரியாணி அன்னைக்கே எங்கிட்ட இருந்துச்சு, புலவுச்சோறு. சங்க இலக்கியத்துல புலவுச்சோறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் பிரியாணி. சங்க இலக்கியத்துல அக்காறு அடிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சக்கர பொங்கல். ஆனா இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரம் நம் உடையை மாற்றியது, நம் நடையை மாற்றியது, நம் பாவனைகளை மாற்றியது, நம் வயிற்று உணவையும் மாற்றி இருக்கிறது. அதனாலதான் மூணாம் கிளாஸ்லயே சுகர் வந்துருது, பிபி வந்துருது. எங்க கிராமத்து சமையல சாப்பிட்டா எதுவும் வராது ஜெயந்தா. மூணாம் கிளாஸ் பையன் சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்கான், விட்டமின் இல்ல. சத்தான பொருட்கள் இன்றைக்கு நகரத்து சமையலிலே இருக்கிறதா? அன்னைக்கு நீரா சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்கிறது மட்டும் இல்ல, நேரா வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு போகாம பக்கத்து வீட்டுல போய் அப்பான்ட்டான். அந்தாலு டே, ஏன்டா ஏற்கனவே வீட்டுல குழப்பமாய் கிடக்குது, என்ன போய் நொப்பாங்கிற, கண்ணாடி மாத்தி போட்டாங்க அங்கிள் அப்படிங்கிறான். காரணம் என்னன்னா, மூணு வயசுலயே கண்டது கிடையதையும் சாப்பிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டு எல்கேஜியில உட்காந்துருக்கான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஓட்ஸா குதிரைக்கு போடு, பிஸ்கட்டா நாய்க்கு போடு. வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்ச பழமொழி, அந்த ஓட்ஸத்தான இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். அதுல என்ன சத்து இருக்குது நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆகாரத்துல எல்லா விட்டமினும் இருக்கு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு நவநாகரிகம் என்கிற பெயரிலே நீங்கள் கழிவைத்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஜெயந்த அவர்களே. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஃபாஸ்டா போகுது. ஆனா அதுல சுவை இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? பாசம் இருக்கிறதா? ஹாஸ்பிட்டல்ல படுக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுது. ரெண்டே ரெண்டு செய்திகளோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்றைக்கு மருந்து என்பது உணவாகவே இருந்தது, உணவே மருந்து, அது கிராமத்து சமையல். வயிற்று புண்ணா தேங்காய் பால் ஆப்பம், மாப்பிள்ள சம்பா, மாப்பிள்ள ஒல்லியா இருக்காரா
ஆறு மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதா? மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, நீராகாரம், அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நம் பாரம்பரியத்தை கொண்டு வந்த உணவு கலாச்சாரத்தில் விஞ்சி இருந்தது கிராமத்து சமையல். ஆனால் இன்றைக்கு அக்கறையே இல்லாமல் பிளாஸ்டிக் குடுவைகளிலே பதப்படுத்தப்பட்ட உணவிலே எப்படி நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதிபதி அவர்களே. ஆகவே கிராமத்து சமையல் சூப்பர், நகரத்து சமையல் டூப்பர் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு பிரிய மனமில்லாமல் காலத்தின் அருமை கருதி முடைக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ஒரு அருமையான பாயிண்ட சொல்லியிருக்கார். கிராமத்தில் சமைக்கிற சமையல் அன்பு கலந்து பொறுமையா நிதானமா பாசத்தோடு சமைக்கப்படும் சமையல். நகரத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வீட்டில் காலையில் பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க. அந்த வீட்டை காலையில் ஒரு 8:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, பிள்ளைய ரெண்டும் பள்ளியெடுத்துக்கு போகணும், நரக மாதிரியே இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா. அந்த அம்மா தனியாக தலை சீவி டீச்சர் வேலை பார்க்கலாம், இந்த அப்படியே பொட்டு வச்சு, அதோட இடையில புளியவரையை கிண்டிக்கிட்டு தேங்காய் சட்னியை வச்சுக்கிட்டு அதுக்கு இடையில அந்த வேலை. இவர் காப்பியை கொண்டாடி அப்படிம்பார். யார் ஆஃபீஸ் போகிறவர், அதுக்கு ஏன் நாய் மாதிரி கத்துற அப்படிம்பார். என்னது, நானா நாய், இங்கே ஒப்பா நாய், இங்கே உம்மா நாய், என்னே வா நாய்ங்கிற, சரி என்னை பற்றி பேசு, எங்கள் அப்பா அம்மா பற்றி பேசுனா அப்புறம் நல்லா இருக்காது. இப்படி நடந்துகிட்ருக்கு, மகன் வர்றேன், அம்மா என் யூனிஃபார்ம் டவுசர் எங்கே அப்படிங்கிறான். இந்த உங்கள் ஒப்பாவை கேளுற, அவர் தேடி கொடுப்பாரு. அவருக்கு அவர் டவுசரு எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் காலையிலேருந்து டென்ஷனாக இருக்கார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இந்த நேரத்தில் நான் எலுமிச்சம்பள சோறும் தேங்காய் சட்னியை வச்சு விளங்கின மாதிரி தான்ட்டு கிண்டி டப்பால வச்சு அடுக்கி அதை கொண்டு போய் கொடுத்து அந்த பயலை பெறப்பட விட்டு சூவு டையெல்லாம் போட்டு அவன் பேக்கை பின்னாடி மாட்டிட்டு எப்படி சொல்லிட்டு போகிறான் தெரியுமா? அவங்க அம்மாட்ட மது ஜெயிலுக்கு போகிற மாதிரியே போகிறேன், அவங்க அம்மா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விடுது. இந்த நேரத்தில் சமைக்கிற சாப்பாடு எப்படி உடம்பில் ஒட்டும், இந்த சாப்பாடு ருசியும் மகிழ்வும் தர முடியுமா அப்படின்னு யார்? விஜயகுமார் கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு கிராமத்தில் காலையில் 6:30 எழுந்திரிச்சு அந்த அம்மா சமையல் பண்ணி காலை டிஃபனு மத்தியான சாப்பாடு எல்லாம் 9:00 முடிச்சு வச்சுருவாங்க. சண்டை வர்ற நேரத்தில் சமையல் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே சண்டையும் சமையலும் ஒன்றா தொடங்கிறதுனால எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு விஜயகுமார் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, உங்கள் பலத்த கரவழியோடு மதுரை சங்கர், நகரத்து உணவு தான்றதுக்கு வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கார். நல்லதோர் வீணை செய்தே, நல்லதோர் வீணை செய்தே, அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை நாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று இந்த பராசக்தியினுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த உணவு திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, நடுவதவர்களே, இந்த நாட்டிலே யாரை தொழுகிறோமோ இல்லையோ, இந்த நாட்டிலே இரண்டு பேரை நாம் நிச்சயமாக தொழுதிட வேண்டும். ஒன்று, எல்லையை காக்கிற நம்முடைய இராணுவ வீரர்களையும் நம் கொள்ளையை காக்கிற விவசாயிகளையும் நாம் இந்த நேரத்தில் மனதில் நினைத்து தொழுதிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, ஏனென்று சொன்னால் இந்த உணவு திருவிழாவிற்கு மிகப்பெரிய காரணம் விவசாயி. நாம் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரத்தோடு இங்கே சந்தோஷமாக அமர்ந்திருப்பதற்கு காரணம் ஒரு இராணுவ வீரன். நேற்றுதான் மதுரையிலே ஒரு இராணுவ வீரனுடைய வீர மரணத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்கிற பெருமையோடு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பேரன்பிற்குரியவர்கள், உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பு. தலைப்பு என்னன்னா, மகிழ்வும் ருசியும் எது தருது இன்னைக்கு காலகட்டத்தில், அது கிராமத்து உணவா நகரத்து உணவான்னு கேட்டுருக்கோம். இதில் இந்த பக்க விளைவு இல்லை, அந்தது இல்லை, இது சத்தானது இல்லை, அதை பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது. நான் கேட்குறேன், பக்க விளைவு இல்லைன்னா நீங்கள் நல்ல வெயில் காலத்தில் டெய்லி கேப்ப கூழாக கரைச்சி குடிச்சு பாருங்கள், மண்டை கைகள்லாம் வீங்கி போயிடும் சூட்டில். பக்க விளைவு இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? எந்த உணவுலையும் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது சார். அதில் அவர் வந்து சொல்கிறாரு, சுத்தமாக சமைக்கிறது கிராமம். எங்கே சுத்தமாக சமைக்கிறது? எங்கே எல்லா ஹோட்டல்லையும் போய் பாருங்கள்,
உண்மையிலே நகரத்து ஹோட்டல்கள்ல தான் சுத்தமான துணியை வச்சு அந்த தோசைகளை தொடக்கிறான். எல்லா கிராமத்து ஹோட்டலையும் பாத்தீங்களா, கீழே அடியில ஒரு விளக்கமாறு வச்சிருப்பான். அந்த விளக்கமாற காலையில வாச கூட்டானா பின்னாடி பாத்ரூம் கழுவுனா எதுவும் நமக்கு தெரியாது. எடுத்து அப்படி தோசைகளை சத்து 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 சத்துன்னு அடிச்சு அதுல தோசை ஊத்தி கொடுத்தான். நீ பேசுறத கேட்டா அந்த தோசை சுட்டதை திங்கவே முடியாது போல இருக்கியா. தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம வீட்டுல இட்லி சுடுவாங்க பலகாரம். அந்த இட்லி சுடுறதுக்கு நம்ம வீட்டு பெருசுகளா என்ன பாடுபடுங்க பாத்திருக்கீங்கல்ல. அப்படியே போட்டு உளுந்தைய அரிசியும் போட்டு உட்காந்து ஒரு நாலு கிளவி சேர்ந்து ஒரு ஏழு விட்டு புரணியும் பேசி முடிச்சு அதை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி நடுவில் இதே மாதிரி ஒரு விளைவி நல்லா ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கே நல்ல ஜலதோஷம், என்ன பண்றதுன்னு தெரியல. தும்மல் வந்துச்சு, கிளவி எந்திரிச்சு போக சங்கடப்பட்டு ஒரே தும்மல் அச்சுனுச்சு. ஒரு 50 கிராம் வெள்ளைய மாவுல விழுந்துருச்சு. கிளவி திரும்ப சுத்தி முத்தி பாத்துச்சு, யாரும் பாக்கல, சேர்த்து ஆட்டி விடுறான்னு ஆட்டி விட்டுருச்சு. இவர் வந்து பேசுறாரு சுத்தம் சுகாதாரம் எங்க கிராமத்துல என்ன சார், வெறும் வெறும் வெள்ளை இட்லியா இருந்த உங்க இட்லியை தான் சார் எங்கள் நகரத்து உணவு. ரவா இட்லி, அண்டை இட்லி, பொடி இட்லி, இந்த இட்லி, இன்னைக்கு பீசா இட்லி வரைக்கும் இட்லியில் கூட 100 வகையை கொண்டு வந்தது எங்களுடைய நகரத்து சமையல் இல்லையா. ரொம்ப சாதாரணமா அவர் பேசுறாரு. யோசிச்சு பாருங்க நடுவர்களே, ஒரு சமையல் கலைஞனுடைய அறிவும் அவனுடைய திறமையும் எங்க வெளிப்படுதுன்னா எங்கிட்ட தான் சார். நீங்க நிறைய கிராமத்துகள்ல பாருங்களேன், சமையல் மாஸ்டர் தான், மாஸ்டர் புரட்டா மாஸ்டர் தான் பேரு. ஆனால் எங்களுடைய நகரம் தான் அவர்களுக்கு செஃப் என்கிற மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க ஒரு சமையல் கலைஞனுடைய திறமை எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு சமையல் கலைஞனுடைய திறமையை எப்படி அங்கீகரிக்கணும்னு தெரியுமா, அது நம்ம இன்னைக்கு சொல்ல மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்குது சார். மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு சார், போர் நடந்து முடிக்க எல்லாத்துக்கும் சமையல் நடந்துகிட்டே இருக்கு. கௌரவர்களுக்கும் சமையல் நடக்குது, பாண்டவர்களுக்கும் சமையல் நடக்குது. போஜராஜன் ஒரு மிகப்பெரிய தலைமை சமையல்காரன் தான் சார் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெய்லி காலையில போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சமையல் நடக்கும். 2000 இலம் போட சொல்லிடுவான். 2000 இலையும் போட்டு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கிளம்பி எல்லாரும் போருக்கு போயிடுவாங்க. அப்ப தலைமை சமையல்காரன் வந்து இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம், சார் சாயங்காலம் எவ்வளவு பேருக்கு சமைக்கணும்னு. அப்ப வேகமா போஜராஜன் சொல்லுவாராம், 1000 பேருக்கு சம போதும் பாரா. என்னன்னா காலையில 2000 பேருக்கு சமைச்சாச்சு, 2000 பேர் சாப்பிட்டு போருக்கு போயிருக்கேன், அப்ப 1000 பேரா செத்து போவேன் அப்படின்னு. கரெக்டா 1000 இலை போடுவாங்க நடுவுல, 1000 இலையும் சரியா அங்க ஃபுல்லா பாகுமா. ஒரு இலை கூடவும் கூடாதா, ஒரு இலை குறையவும் குறையாதான். இதே மாதிரி மறுநாள் 500 பேருக்கு சம போதும் அப்படின்னு. அப்ப அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஒரே சந்தேகம், இது எப்படா கரெக்டா ஒருத்தங்க இவ்வளவு பேர் தான் உயிரோட திரும்ப வருவான் இருந்தாலும் எப்படா கணச்சான் அப்படின்னு. ஒரு சமையல் கலைஞனுடைய திறமை பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, அப்ப போஜராஜன் சொன்னாரா, அட பாவிகளா இதெல்லாம் கணிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா, எல்லாருக்கும் கௌரவர்களுக்கு இந்த பக்கமும் பாண்டவர்களுக்கு இந்த பக்கமும் இலை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. முன்னாடி 2 இலை மட்டும் இருக்கும், ஒரு இலை போஜராஜனுக்கு, இன்னொரு இலை கண்ணனுக்கு. கண்ணு சாப்பிடுறத போஜராஜன் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். கண்ணு அன்னைக்கு ஒரு முழு முந்திரி எடுத்து முழுங்கினாருன்னா அன்னைக்கு 1000 பேர் காலியா. அதே கண்ணு முந்திரிய லைட்டா உடச்சு விட்டு பாதி முந்திரி முழுங்கினாருனா அன்னைக்கு 500 பேர் காலியா. போஜராஜன் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்துதான் சொன்னாரா, இன்னைக்கு இத்தனை பேருடைய உயிர் போக போகிறது என்பதை கணித்தவன் ஒரு சமையல்காரன் என்று சொன்னால் ஒரு சமையல்காரனுடைய திறமை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை மகாபாரதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அவருடைய திறமையை அங்கீகரித்தது எது யோசிச்சு பாருங்க. சார் இவரே ரொம்ப சாதாரணமா பேசுறாரு இந்த நகரத்து சமையலை பத்தி. அதுல சொன்னாரு எங்க பிரியாணி சார், நான் உண்மையிலே சொல்றேன், பிரியாணிக்கு எல்லாம் ரசிகர் மன்ற வச்சு அதுக்காக பல வருஷமா தலைவரா நான் மட்டும்தான் இருக்கேன் மதுரைக்குள்ள. உண்மை சார், பிரியாணி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா டோருள்ள. எனக்கெல்லாம் ஆபீஸ்ல அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் பிரியாணி கிடைத்தா மத்தியானம் வண்டியை விடுவேன். அப்படியே பிரியாணி கடை வாசல போய் நின்றோன்னு இங்க நம்ம ஒரு சத்தம் கேக்குது பாருங்க, அந்த சட்டியும் கரண்டியும் ஒரு சத்தம் போடும், டக் 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 டக்குன்னு. அந்த சட்டி கரண்டி ரெண்டும் நம்ம கிட்ட பேசும், என்னடா ரொம்ப நாளா ஆளை காணா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு. இந்த கரண்டியும் சட்டி அப்படியே நம்மளோட பேசி விடுவில்லை. அப்படியே மெதுவா உள்ள நடந்து போய் அந்த சேர்ல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ளையர் பிரியாணியை கொண்டு வருவாரு. இந்த பிரியாணி கடைக்காரங்களுக்கே ஒரு ட்ரிக் இருக்கு, வெளியே சட்டி பார்த்தா ரொம்ப பெருசா அழகா இருக்கும், உள்ள எட்டி பார்த்தா பல்லும் குட்டையாத்தான் இருக்கும். ஆனா அது நிறைய பிரியாணி ஃபில் பண்ணிடுறது, ஃபில் பண்ணி அதுல அழகா ஒரு ஸ்பூனை போட்டு அந்த பிரியாணி அப்படியே டிராவல் பண்ணி வரும்பாருங்க. அப்ப நம்ம பேசும், என்னடா பிரச்சனை, பெரிய பிரச்சனையோ, நீ பிரியாணியை தேடி வந்திருக்க, என்ன காரணம், அந்த பிரியாணி கூட டிராவல் பண்ணணும். வாழ்க்கையில மேடையில பேசுற பேச்சாளர்கள் கேள்விப்பட்டிருக்கேன், கூட்டங்கள்ல பேசுற பேச்சாளர்களை கேள்விப்பட்டிருக்கேன், பிரியாணி கூட பேசின பேச்சாளர் நீ ஒரு ஆள் தாயா,
ஹோட்டல்ல போய் பிரியாணி இவர்கிட்ட பேசிச்சான், நல்லா இருக்கியா, ரசிச்சு பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சார் ரசிச்சு பாருங்க, எப்படி ரசிச்சிருக்காரு அதை விட பாருங்களேன். அந்த பிரியாணிய, அந்த பிரியாணியோட அழகு என்ன தெரியுமா, அது அப்படியே பச்சை கலர்ல இருக்கும் சார், அந்த கத்திரிக்காய் கொச்சு அப்படியே சிகப்பு கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல தயிர் வெங்காயம் இருக்கும். அந்த பிரியாணியை கொஞ்சோன்னு எடுத்து அப்படியே அந்த சிக்கன் பீஸை கொஞ்சோன்னு பிச்சு அப்படியே தயிர் வெங்காயத்துல ஒரு உருட்டு, அப்படியே அந்த கத்திரிக்காய் கொச்சுல ஒரு உருட்டு, அப்படியே உருட்டி அப்படி வாய்க்குள்ள போடுங்களேன், அப்ப பிரியாணி சொல்லும், ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா, விடுறா விடுறான்னு சார் இருக்கு வாழ்க்கை, அங்கதான இருக்கு வாழ்க்கை. எவ்வளவு சாதாரணமா பேசுறாரு பிரியாணியை பத்தி. தமிழ்ல எல்லாம் பிரியாணி அப்படித்தான் சாப்பிடும், அப்படி எடுத்து அப்படி பச்சடி அப்படி தால்ச்சா அப்படி போட்டு. கிராமத்துல சில பேரு பிரியாணி திங்கிறத பார்த்தா பக்கத்துல இருக்கிறேன் எந்திரிச்சிருவேன், அப்படி பெருட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னா, நல்லாவே இல்லை, முதல்ல அங்கிட்டு திரும்பட அப்படின்னு. சில பேர் சாப்பிட்றத பார்த்தா நமக்கே சாப்பிட்ற ஆசையே விட்டு போயிடும், சாம்பார்ல இருந்து ரசத்துக்கு போயிட்டு மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பாருக்கு வருவேன், ரிவர்ஸ் கியர் போட்டு பாயாசத்தையும் ஊறுகாயும் சேர்த்து தின்னுட்டு இருப்பேன். என்னடா மனுஷனாடா நீ அப்படின்னா, நல்லா இருக்குங்க அப்படின்னு பாயாசத்தை ஒரு இழுப்பு, ஊறுகாய் அப்படி ஒரு இழுப்பு. ஆனால் டவுன்ல எல்லாம் ஒரு ஆர்டரா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்குன்னே அது ஒரு அழகு. நடுவில் அதெல்லாம் விட இந்த கிராமத்தில் பண்ணுற அட்டுழியும், இந்த பெரிய பந்தியெல்லாம் போட்டு இலையை போட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் கறியை கூடு மட்டனை கூடு கோழியை வெயின்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு, தின்னா கூட பரவாயில்ல, அந்த எலும்பை சைஸை பக்கத்து இலைக்கு தள்ளுவேன் பாருங்க, அப்படியே ஏய் மாப்பிள்ள ஏய் மாப்பிள்ள அப்படின்னு தள்ளிக்கிட்டே இருப்பான், பார்க்கற வினைப்பேன் பக்கத்தில் இருக்கிற இவ்வளோ வடா தின்ட்டாங்கிற அளவுக்கு. எங்கள் அந்த பிரச்சனைலாம் இல்லை, எல்லாருக்கையிலையும் தட்டு, அவன் போய் வேணுங்கிற அளவு சாப்பிட வேண்டியது, மறைக்க நினைச்சு அப்படியே சைஸா போய் தட்டில் தள்ளி விட்டு திரும்ப போய் வாங்கிக்கிற வேண்டியது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். யோசித்து பாருங்க சார், ஒவ்வொரு உணவை ரசிச்சு சாப்பிடுங்க சார். பரோட்டா எல்லாத்துக்கும் பிரச்சனை, இந்த சிவராமன் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேசுறத நான் கேட்கறதே இல்லை, கேட்டா மனுஷன் உண்மையில நம்மளால வாழவே முடியாது சார், சாப்பிடவே முடியாது அப்படி பேசுறாரு, அவர்லாம் பரோட்டாவை சாப்பிடாதேங்கிறாரு. ஆனா அந்த பரோட்டா ஒரு அழகு பண்ணு தெரியுமா, அப்படியே மழை சோழ அடிச்சு ஊத்தும், அப்படியே அந்த புரோட்டா கடை பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்களே, அப்படியே டிராவல் பண்ணுங்க சால்னா வாட, அப்படியே நம்மளை கூப்பிடும், ஏய் மாமா ஏய் மாமா ஏய் மாமா அப்படின்னா, அப்படியே புரோட்டா பாட்டு பாடு சார். அந்த நேரம் அந்த கொத்து புரோட்டா போடுற மாஸ்டர் ஒரு தாளம் போடுவாங்க பாருங்க, டங்கு டக்குடு 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 டங்கு டக்குடு டக்குடு டக்குடு, புரோட்டா கேட்கும், ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா, டங்குடு 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 டக்குடுன்னு, அப்படியே ரசிக்கணும் சார். அப்படியே அந்த போட்டா அந்த மழை நேரத்தில் போய் வாங்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மன்னன் அந்த ரஜினியும் கவுண்டமணியும் முதல் டிக்கெட் வாங்குறதுக்கு போவாங்க பாருங்க, ஒத்த கண்ணாடியோட அடிச்சு பிடிச்சி அந்த கூடத்துக்குள்ள உள்ள போய் அந்த போட்டா வாங்கி அப்படியே பிச்சு போட்டு சால்னா ஊத்தி அதை அப்படி ஒரு உருட்டு உருட்டு உள்ள வெளி பாருங்க. நடுவர் அவர்களே, கிராமத்து உணவுல இதெல்லாம் கிடையாது, கிடையாது ரசனை கிடையாது. இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நீ இப்படி தட்டேத்தி விட்டு உடனே புரோட்டாவுக்கு ஓடிட போயிறாங்க, நீ அப்படி சால்னா வச்சு அப்படின்னு சாப்பிட்டே காமிச்சிட்டு இருக்க. நீ யோசிச்சு பாருங்க சார், வாழ்க்கையில எந்த உணவாக இருந்தா என்ன சார், அதான அழகா பிரகாஷ்ராஜ் ஒரு பாட்டுல கூட இருந்தாரு, இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது சார், எது கிடைச்சாலும் நல்லா சாப்பிட்டு நல்லபடியா வாழ்வோம், அது நகரத்து உணவா கிராமத்து உணவாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல சார். நீங்க உன்னே உன யோசிச்சு பாருங்க, பல்லு விளக்காம கூட பழைய கஞ்சி குடிச்சுட்டு இருந்த உங்களை எல்லாம் காலையில பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்க வச்சது எங்களுடைய நகரத்து உணவு, மறக்க முடியுமா உங்களால, யோசிச்சு பாருங்க சார். கிராமத்து உணவை விட நகரத்து உணவு தான் சார் இன்னைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த நகரத்திலே கூடி இருக்கிறது என்று சொன்னால், நகரத்திலே தான் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, நகரத்திலே தான் உணவுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது என்கிற உண்மையை நீங்கள் ஒரு காலம் மறுக்க முடியாது என்பதை மட்டும் சொல்லி, ஆக மகிழ்வும் ருசியும் நகரத்து உணவிலே தான் இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். உண்மையிலேயே நகரத்து உணவுக்கு என்னடா பேச போறாருன்னு நான் நினைச்சேன், ஆனா நகரத்து உணவை சொல்லி இவ்வளவு பேருடைய கைதட்ட வாங்க முடியும்னா அது மதுரை சங்கர் ஒருவரால் தான், ரொம்ப அற்புதமா பிரசன் பண்ணார். காரணம் என்னன்னா, கிராமத்தில் அந்த கல்யாண விருந்தில் திடீர்னு பார்த்தா போலீஸ் வேன் வந்து இறங்குச்சு, ஒரு கல்யாண சாப்பாடு போலீஸ் டிஎஸ்பி வந்து இறங்கி உடனே கல்யாண விருந்துக்குள்ள போறாங்க, 25 போலீஸ் போய் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஏறா வண்டியில் அப்படின்னு ஒரு 25 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனை ஏத்துறாங்க. என்னடா கல்யாண வீட்டில் என்னடா நடந்துச்சு, டிஎஸ்பி தலைமையில 25 பேரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனை ஏத்துறாங்கன்னு பார்த்தா, ஒரு கல்யாண விருந்தில் கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அப்பளம் வைக்கலங்கிறதுக்கு அருவாள் எடுத்து வெட்டியிருக்கான், யார அந்த வச்சுக்கிட்டு இருந்தவனை
பக்கத்தில் இருக்கவனுக்கு அப்பளம் வைக்கியா? எனக்கு அப்பளம் வைக்காம போனா? ஏண்டா அப்பளங்கிறது என்ன அவ்வளோ பெரிய கௌரவ பிரச்சனையா? மறக்காம மறந்துட்டு போயிருப்பியான். விடுறான்னா படக்குன்னு முதுகுல இருந்து பிஜுவா உருகி ஏத்திட்டான் அப்பளம் வச்சவன. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பள பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டான். ஆனால் இங்கே டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ரிசப்ஷன் முடிஞ்சோன்னா போஃபே சிஸ்டம், வரிசையாக சாப்பாடு வச்சுருக்காங்க. வேணுங்கிறத அவன் எடுத்து போட்டு சாப்பிட்டு முடியலையா வச்சுட்டு போ. அப்பளம் வைக்கலன்ட்டு புஜுவாவை கத்தி எடுத்து உருகி குத்துற வேலையெல்லாம் கிடையாது. தேவையா சாப்பிடு போயிரு. இந்த கல்யாண வீடுகளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பின்னால் வரிசையில் நிற்பான் பாருங்க. ஐயோ அது மாதிரி ஒரு கொடுமை. பிரியாணி தின்ட்டு பீரணி வாங்கி அது மேலே அப்பளத்தை போட்டு ரசித்து இப்படி வாய் எடுத்து இப்படி வைப்பான். பின்னால் வந்து ரெண்டு பேரும் கையை கட்டிட்டு நிற்கிறான். அவன் பாயாசம் சாப்பிட்றத இப்படியே உத்து வேற பார்க்குறான். அவனுக்கு எப்படி இருக்கான் இந்த இப்படி இப்படியே பார்த்துட்டு அவன் பார்க்குற பார்வையை பார்த்தா இன்னம்மா திங்கிற அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கான். அவன் இப்படியே அந்த பீரணியை வச்சுட்டு அப்படியே வகுத்தறிச்சலோடு இலைய மூடிட்டு இந்த பார்வை பார்க்குறானே. இங்கிட்டு ஒருத்தன் பார்க்குறான், இங்கிட்டு ஒருத்தன் பார்க்குறான், எப்பட்றா நான் சாப்பிட்றதுண்டு. ஆனால் ஒரு நகரத்தில் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு தட்டில் வாங்கி அவன் பாட்டுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கானே. சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எங்கே நகரத்தில். ஆனால் கிராமத்தில் சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. இத்தனை மணிக்கு சாப்பாடு வரலன்னா பெரிய பிரச்சனையாகன்ட்டு அந்த சாப்பாடு செய்கிறவன்ட்ட தகராறு பண்ணுறான். அருமையாக பேசினார் சங்கர். அதுக்கு பதில் பேசணும், கிராமத்து உணவே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவழியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. தமிழக அரசு நடத்தி வருகின்ற இந்த உணவு திருவிழாவில் பட்டிமன்றத்துக்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கலைமாமணி டாக்டர், தமிழ்நாடு பாடல்கள் கழகத்துடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, எங்களுடைய அப்பா அமிர்தமையா அவர்களே, தமிழ் கூறும் நல்லுலகே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, நாம் என்னவோ சாதாரண விஷயத்துக்காக இங்கே பேசுகிற மாதிரி ஒரு தோரணத்தை சங்கர் ஏற்படுத்திட்டு போயிருக்கார். சமையல்ன்றது ஏதோ ஒன்று நெருப்பில் ஏதோ ஒரு நாலஞ்சு பொருள் ஒன்றா சேர்ந்து கலந்து ஏதோ கொட்டுற மாதிரியான விஷயம் மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கார். சமையல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. சமையலுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும், சமையலுக்குள்ளே ஒரு அழகு இருக்கும், சமையலுக்குள்ளே ஒரு அனுசரணை இருக்கும், சமையலுக்குள்ளே ஒரு அக்கறை இருக்கும். நான் கேட்கின்றேன், இது எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற நகரத்து சமையல் இருக்கா? சரிங்க, கிராமங்களில் அதிரசம் சுடுவாங்க, அதிரசம் சுடுவாங்க, முறுக்கு சுடுவாங்க, அச்சு முறுக்கு சுடுவாங்க, எல்லா வீட்டில் அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை செய்கின்ற போது எங்கள் அம்மா உட்காந்து செய்யும் போது எங்கள் அம்மாவுடைய உழைப்பு அதில் இருந்தது, எங்கள் அப்பத்தாவுடைய பாசம் அதில் இருந்தது, எங்கள் அத்தை கூட செஞ்சு உட்கார்ந்து பண்ணுவாங்க, அவங்களுடைய அன்பு இருந்தது. எங்கோ ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற தாம் பையனுக்கோ பொண்ணுக்கோ கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அவன் சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்து அப்பா கேட்பான், நல்லா இருக்காயா அப்படின்ற ஒரு கரிசனை இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? சென்னையில், நான் சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் எல்லா வீடுகளிலும் இருக்குது, அதிரசம் இருக்குது, அந்த அச்சு முறுக்கு இருக்குது, முறுக்கு இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது வீட்டில் வந்தோடனே நம்ம எடுத்து வைக்கிறோம். கிராமங்களை எடுத்து வச்ச உடனே எடுத்து கடிக்கும் போது வார்த்தை கேட்பாங்க, நல்லா இருக்க, யார் செஞ்சது அப்படின்வாங்க. எங்கள் அத்தை, எங்கள் பெரியம்மா, எங்கள் ஆச்சி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் எடுத்து வச்சோடனே எடுத்து கடிச்சு சொல்கிறான், நல்லா இருக்க, எந்த கடையில் வாங்கினேன்றான். அப்போது இந்த பாசமும் இந்த பண்பாடும் நீங்கள் தொலைச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிங்க ருசி இருக்கும்? யாரோ ஒருத்தர் செய்யறது என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய சமையல் மாதிரி, எங்க அப்பாவுடைய கரிசனை மாதிரி இருக்குமா? இந்த கேள்விதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் சொல்றாரு, ரொம்ப சுத்தமா செய்யறது நகரத்து சமையலாம், கிராமங்களில் சுத்தமாவே செய்யறது இல்லையா? சங்கர் வந்து மெட்ராஸ்காரர் கிடையாது, சென்னையில் இருக்க. நான் என்ன உங்க ஊர்ல விளக்க மாதிரி, எங்க ஊர்ல ஸ்டீல் விளக்க மாதிரி வச்சிருக்கான். இங்க இருக்கிற பெரிய ஹோட்டல்ல வந்து விளக்க மாதிரி தான் வச்சிருக்கான் அவனும் ஸ்டீல், ஆனா எவர் சில்வர்ல வச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், சுத்தமாக செய்கிறது கிராமத்தில் செய்கிறது கிடையாது, நகரத்தில் செய்கிறாங்க. நான் சென்னையில் ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க, சென்னையில் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட உட்காந்து உளுந்த வடை, எனக்கு எப்போவுமே எனக்கு பிடிச்ச உணவு என்னென்னா உப்மா பொங்கலும் மெதுவடையும் நான் சாப்பிடுவேன். எங்கே போனாலும் என் மனைவி திட்டுவா, எப்போ பார்த்தாலும் பொங்கல் மெதுவடை, எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அது. இந்த மெதுவடையை புட்ட உடனே ஒரு முடி இருந்தது, இந்த சற்றுன்னு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நான் ரெண்டு மூணு மெதுவடை சாப்பிடுவேன். நான் அந்த ஓனரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையே அது முடி இருக்கு அப்படின்னு, சார் சார்
பெருசாகாதீங்க பெருசாகாதீங்க, சின்ன தப்பு, எப்படியா தப்பு, எப்படியா முடிவார் அப்படின்னு. சின்ன தப்பு எங்க ஹோட்டல்ல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுத்துருக்கு, மாற்றுத்திறனாளி வேலை வந்து கொடுத்ததுக்கும் முடிய எப்படியா வரும். நீங்க கொஞ்சம் கிச்சனுக்கு வாங்கலன்னு உள்ள போனா அதிர்ச்சி ஆயிட்டேன் சார். உண்மையிலே பரிதாபப்பட்டேன். அந்த வடை போறாருல அந்த மாஸ்டர் அவருக்கு இடது கை கிடையாது, அவர் இந்த மாவை எடுத்து இப்படி தட்டி இப்படி போட்டுக்கிறாரு. அன்னையோட விட்டம் பாருங்க அந்த முழுத வடையை சாப்பிடுறத. இந்த மனுஷன் வந்து சொல்றாரு கிராமத்துல அவ்வளவு மோசமா செய்வாங்க. நாளை முன்னே மக்கள் உளுந்த வடைய சாப்பிடுறதா வேணாமா ஐயா? நீ என்ன அந்த சமையல் பண்ற இடத்தை பார்க்காம திங்க விட மாட்ட போல இருக்கு எதையுமே. இல்ல இல்ல, இவர் சொல்றாரு அதாவது அங்க வந்து கிராமத்துல வந்து ரொம்ப மோசமானவங்களாம் சார். நான் மேடைகள்ல போய் பேசுறது கிடையாது. நகரத்துக்காரன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, கழுத்து அறுத்துருவான் தெரியுங்களா. நானும் என் மனைவிட அண்ணனும் ஒரே காலேஜ்ல படிச்சங்க. உண்மை சத்தியமா சொல்றேன், எல்லாரும் இருக்கீங்க பொதுமக்கள் இருக்கீங்க, நான் இங்க ஹெட் குவார்டர்ஸ் இங்க தான் இருக்கு, எதுக்கு தான் இருக்கேன் நான் என் ஆபீஸ், நான் இங்க சத்தியம் போட்டு சொல்றேங்க. நானும் அவனும் ஒரே காலேஜ்ல படிச்சங்க. கிரிக்கெட் ஆடுவோம், டெய்லி சாயந்தரம் கிரிக்கெட் ஆடுவோம். எப்ப பார்த்தாலும் அவன் தான் ஓப்பனிங் இறங்குவான். ஓப்பனிங் இறங்கணும், ஒரு நாள் நான் ஓப்பனிங்ல இறங்கிட்டேன் சார். அவன் அழுதான், எனக்கு கொடு எனக்கு கொடு பேட்டை கொடுனான். சரி இதான் புடுறான்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அது தெரியாம மண்டையில பட்டுடுச்சு, மண்டையில பட்டுடுச்சு. உடனே அவன் மயக்கடிச்சு விட்டானா தெரியாது. நான் கொடுத்துட்டு அவன் கிளாஸ் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வந்தாங்க. இல்லடா மண்டையில் அடிச்சிட்டே அப்படின்னா மண்டையில் அடிக்கலப்பா கொடுத்த அப்படின்னு. சார் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு அழகு என்ன தெரியுமா சார், ஒருத்தர் அடிச்சிட்டான திருப்பி அடிச்சிடணும் அதுனே. அவன் பார்த்தான் சார், கொண்டியால் என்னடா மண்டையில் அடிக்கிற, உன் வாழ்க்கையிலே அடிக்கிறான் பாரு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை கட்டி குத்தான். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாரு, இது எந்த கிராமத்துக்காரனாலும் பண்ணுவானா? அந்த புண்ணியவதியை கட்டிட்டு வந்த உடனே எல்லா வீட்லையும் வேற வேற மாதிரி கிரகம் வரும். எப்பவுமே தயவுசெய்து சொல்றேன், இந்த பொண்ணு பார்க்கும் போது மாப்பிள்ள பொண்ணு ஜாதகத்தை பார்க்காதீங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகத்தை கொடுங்க. அதுக்கு ரெண்டும் மேட்ச் ஆச்சானா இது பிரச்சனையே வராது. இவன் நிம்மதியா இருப்பான். நீங்க சரக்கு அடிக்கும் கூட பாருங்க, மாமனார் மருமக சரக்கு அடிச்சா கூட பிரச்சனை வருது கிடையாது. மாப்பிள்ள மாமனார் சொல்றாரு, மாப்பிள்ள கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க, காரம் சேர்த்துக்காதீங்க. அவர் ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருக்கிறார் சார். முதல் நாள் கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா சொன்னாங்க, மா ஏதோ செய்யுங்கன்னா. கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உப்புமா பிடிக்காது. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் உப்புமா சாப்பிட மாட்டேன். வாழ்க்கை வேற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடும் தெரியுங்களா. என்னுடைய மனைவி முதல் முதலாக செய்தது உப்புமா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முத முத அவ போனோம்னா வீட்டில் சொன்னா எங்க பால் பாயிண்ட் வாங்கிடுவாங்க, எதுக்குன்னு உப்புமா செய்யறதுக்கு. எங்க அம்மா தண்ணி ஊற்றி தானே உப்புமா செய்வா, இவனை பால்லாம் வாங்கலாம். சரி ஏதோ பெருசா பட்சி வந்துருக்கா போல தெரியுது. பால் வாங்கி வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சா கூப்பிட்டா கொஞ்சம் வாங்க நான் கடாயை பிடிச்சிங்கன்னா கரண்டி வெளியே எடுத்துக்கு எடுத்துட்டான் வந்துடுச்சு. அப்போ நம்ம உஷாரா இருக்கணும் இல்லையா. கொஞ்சம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் பார்த்துட்டேன். பார்த்துட்ட உடனே ஒரு ஒரு கொஞ்சம் உப்பா வச்சா, வச்ச உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே பிடிச்சிருக்கான்னு கேட்டான். எங்க முதல்ல பொண்டாட்டி செய்யற போ உணவை எந்த கிறுக்கடாலும் பிடிக்கலன்னு சொல்லுவானா, சூப்பராகுதுன்னு சொல்லிட்டு கடவுள் பொருளா போய் சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டாவது கிண்ணம் வச்சுட்டான். வில்லக்குமே அங்கதான். எங்க அம்மா எங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே வாசல்ல உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டாங்க, சாப்பிட்டீங்களாப்பா? நாங்க சாப்பிட்டாத்த என்ன செஞ்சீங்க உப்புமானே எங்க பார்த்தாங்க. இவன் சாப்பிட்டானா, அத்தை ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டாரு. சார் உங்களுடைய நகரத்து உணவு என்னுடைய கல்யாணம் ஆகி 25 வருஷம் தொடங்க போகுது சார். இந்த ஒரே ஒரு உப்புமா எங்க அம்மாவையும் என் தங்க என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தள்ளிக்கு வச்சுட்டு. இது கிராமத்தில் எங்கேயும் நடக்காது பார்த்தீங்களா. நான் கேட்கறேன், நீங்க உங்களுடைய சமையல்லாம் சரி சரின்றீங்களே, உங்களுடைய கரிசனை இருக்கா உங்க இந்த நகரங்களில் இருக்க மக்களுக்கு கரிசனை இருக்குதா? கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டி சார் 50 பிசாக்கு இட்லி வித்துட்டு இருக்காங்க, 25 பிசாக்கு இட்லி வித்துருந்த பாட்டி கமலாத்தான ஒரு பாட்டி. அந்த பாட்டியை போய் கேட்கறாங்க, ஏமா எல்லாமே அரசாங்கமே இட்லியை வந்து 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீ ஏமாண்ணா பாவையா சாப்பிட்டோம்யா. கொரோனா காலத்தில் கூட காசில நாங்கயா சும்மா சாப்பிட்டு போட்டியா, தனக்கு கணவன் இல்லை யாருமே இல்லை, ஆனால் அந்த பாட்டிக்கு இருக்கின்ற ஒரு சமூக அக்கறை இன்றைக்கு நகரத்தில் இருக்கா? இதே சென்னையில் வெள்ளம் வந்த போது 25 ரூபாய் கேன 250 ரூபாய்க்கு வித்த படுவாய்க்கு தானே நீங்க. நீங்க என்ன பெரிய நகரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கரிசனையோட உணவு பரிமாறிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கா சார்? கையில சாப்பிட்றோமா நம்ம? நடுவர் வேற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க பஃபே சிஸ்டம், எல்லாம் பிச்சைக்கார மாதிரி தட்டு வச்சுருக்கலாம் சார். எல்லாம் போடுங்கம்மா போடுங்கோ போடுங்க, அவன் நம்மளை பார்த்துனே போடுறான். நம்மளாவும் எடுத்துக்க முடியல, எடுத்து அதிகமாக எடுத்தா பக்கத்தில் எடுத்துக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்கறான். நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்கோம். முன்ன வந்து உட்கார வச்சான், ஒரு ஆசன வடிவில் உட்கார வச்சு வாழையில போட்டான். வாழையில இல்ல பெரிய பக்கம் வலது பக்கமும் சின்ன பக்கம் இடது பக்கம் வச்சாலும் தெரியுங்களா. சின்ன பக்கம் என்ன வைப்பான், உப்பு ஊர்கலா பயனா, சின்ன பக்கம் இதெல்லாம் அதிகமா சாப்பிடாத, இந்த பக்கம் காய்கறிலாம் வச்சான். சார் ஏன் நீங்க நாங்க சாப்பாடு சாப்பிடும்போது சோறு இந்த பக்கம் வைக்கிறானே, காய்கறி இந்த மரக்கறியெல்லாம் ஏன் அந்த பக்கம் வைக்கிறான்?
ராமாயணத்துல ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒரு இலை இருக்கு, அனுமன் வந்துட்டா உட்காருட்டான். இந்த குரகுக்கு என்ன வேணா, குரகு காய்கறிலாம் சாப்பிடும், இவன் சாப்பாடு சாப்பிடறான், அனுமனுக்கு அந்த பக்கம் இவன் சோறு சாப்பிடறான். நீங்க தனியா பிரிச்ச ஒரு தத்துவத்தை சொன்னது இந்த நாட்டுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கல்யாணத்துக்கு போனா பிளாஸ்டிக்ல வாழல சார், அது அந்த பிளாஸ்டிக் வாழல விரிச்சா கூட பரவாயில்ல, அதை கழுவுத்து தண்ணி தெளிக்கிறான். எல்லாம் படிச்சவனா இருக்கான், என்ன பிளாஸ்டிக்ல தண்ணி ஒட்டுமா ஒட்டாத கூட தெரியல, அவன் தண்ணி தெளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் கேட்கறேன், நீங்க என்ன என்ன சம்பிரதாயத்தை நீங்க கொண்டு போறீங்க சார்? கையில சாப்பிடற பழக்கம் இருக்கா? இன்னைக்கு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி லண்டனுக்கு போறாரு. லண்டன் போன உடனே நார்மலா வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த சாப்பாடு ஸ்பூன்லாம் சாப்பிடுவாங்க, இவர் கையில எடுத்து சாப்பிடுறாரு. கையில சாப்பிட்ட உடனே இந்த புரோட்டோகால் படி அந்த பக்கத்துல ஆபீசர்லாம் அவரை பாக்குறாங்க, ஐயோ என்னடா இந்தியாவோட மானத்தை ஒட்டு மொத்தம் வாங்குறாரு ஜனாதிபதி. அவர் எல்லாம் பாக்குறான், வெளிநாட்டுக்காரெல்லாம் பாக்குறான், ஐயோ இவர் என்ன இண்டிசென்டா பிஹேவ் பண்றாரு. போய் அவர்கிட்ட சொல்றாங்க, சார் பிளீஸ் யூஸ் த ஸ்பூன். எதுக்கு அப்படின்றாரு, இல்ல அதான் டேபிள் மேனர்ஸ். ஜனாதிபதி அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க ஜனாதிபதி இருக்கும், தமிழ்நாட்டில இருந்து போற ஜனாதிபதி குசும்பு இருக்கு தெரியுமா? அந்த ஜனாதிபதி அறிவாளியால இருப்பா இந்தியாவில். இந்த ஜனாதிபதி சொன்ன வார்த்தை, பிறந்ததுல இருந்து இந்த கையில நான் தான் சாப்பிடுறேன், புரியுதா? இந்த ஸ்பூன்ல எவன் தின்னானே தெரியல, இந்த கை எனக்கு தவிர வேற யாருக்கும் ஊட்டுது கிடையாது, அதனால சுத்தமானது என்று நான் நம்புகிறேன். உடனே இந்த வெளிநாட்டுக்காரட்ட சொன்ன உடனே அவன் கையில சாப்பிட்டதே இல்லை, இதை சொன்ன அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆமா, எந்த ஹோட்டல்ல இருந்து வந்ததோ, எப்ப கழுவுனாலும் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எதுவோ, அவன் கீழே போட்டு அவன் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நடக்கிறான் உட்காந்துட்டு. உங்களுக்கு பழக்கமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க தொலைந்து விட்டு யாரோ ஒருவருடைய கலாச்சாரத்தை கையில தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களே சார். அரிசி இருந்ததுல அரிசியை துவைச்சிங்களே சார். அவர் சொல்றாரு, இட்லியில நாங்க இட்லின்றது பத்து வகையா பண்ணிட்டோம், அதுவே தப்பு, அதை ஏக்கத்தனம் சார். இட்லி இட்லியா தான் சார் இருக்கணும், என் பொண்டாட்டி இருக்கா மனைவி மனைவி மாதிரி இருக்கணும். அவளை பார்த்தோடனே, மனைவியே நீ நடக்கின்ற பொழுது ஐஸ்வர்யாய் தோற்று விடுகிறாள், நீ சிரிக்கின்ற போது ஸ்னேகா தோற்று விடுகிறாள், உன்னுடைய அழகை பார்க்கின்ற போது தாஜ்மஹால் தோற்று விடுறது. நான் சொன்ன வச்சுக்கலாம், உடனே இருக்க குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா? ஏயா பணத்திரன் ஏன் என்று சொன்னால், மனைவி என்றால் மனைவியாக இருப்பாள், பிள்ளை என்பது பிள்ளையா இருக்கணும், இட்லி இட்லியா தான் இருக்கணும். நாங்கள் எடுத்து கொண்ட மாதிரி இட்லிய வந்து பர்கர் இட்லியா, இந்த ஒன்று இந்த நான் ஒரு ஒரு ஒன்று இருக்குங்க, அது கரெக்டா பேர் வச்சிருக்கான், நான் நீ சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தாலும் வராது, அதுக்குதான் நான் நீ ஒரு பக்கம் இழு நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், பட்டர் நான். அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா, நடுவர் வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க ஊர் தான் நல்ல ஊருன்ற மாதிரியும், திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ஏன்னா மெட்ராஸ்னால ஒரு மாதிரியா பேசினுக்கிறாரு, அது ரொம்ப நாளா எனக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கு. அது இல்ல மெட்ராஸ்னா உங்களுக்கு அவ்வளவு நக்கலாக்குது, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. மெட்ராஸ்ல வந்தாரா துண்ணியான்னு கேட்டாங்களாம், கரெக்டு தானே? ஏங்க தூ என்ற வார்த்தை நீங்கள் பிரித்தீர்கள் என்றால் இத்து கூட்டல் உண்ணியா இல்லையா? இத்து கூட்டல் உண்ணியா, இத்து என்பது இந்த தருணம், நடுவர் அவர்களை இந்த தருணம் நீங்க சாப்பிட்டீர்களா என்று சுருக்கமா துண்ணியான்னு சொன்னது என்னங்க தப்புக்குது? அப்புறம் எப்படி மெட்ராஸ்காரன் குறை சொல்றீங்க ஐயா? மெட்ராஸ் பாஷைக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்ன ஒரே பேச்சாளர் நீ தான், துண்ணியா அப்படிங்கிறதுக்கு இத்து கூட்டல் ஊ, இத்துங்கிறது வல்லினமா, ஊங்கிறது உயிரெழுத்தான், வல்லினமும் உயிரெழுத்தும் கலந்து உங்களை சாப்பிட்டீர்களா என்று கேட்பவர்கள் சென்னைக்காரர்கள், அதுதான் துணியா. யோ உட்காந்து ரூம் போட்டு சிந்திப்ப போல இருக்க இந்த மாதிரி மேட்டர்லாம். நீங்க ஒரு கிராமத்து உணவு சாப்பிட்ட எந்த பொம்பளைக்கும் கை கால் மூட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, இடுப்புல ஒரு குழந்தை இருக்கு, இந்த பக்கம் மூணு இருக்கும், இந்த பக்கம் மூணு இருக்கும், நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருந்து. நீங்க நகரத்து உணவுகளை கொண்டு வந்து நீங்க என்ன சொல்றீங்க, லோ போன் டென்சிட்டி டிசீஸ் வந்திருக்குன்றீங்க. நீங்க நான் என்ன கேட்கறேன், அந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனையே வரலையே, கிட்டத்தட்ட 6-7-8 ஆயிடுச்சே. எங்க மாப்பிள்ள சம்பா சாப்பிட்டேங்க, தாத்தாக்கு 16 குழந்தை சார், ஆனா இன்னைக்கு அவரோட பேரை மெட்ராஸ்ல ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் நிக்கிறான். ஏன் சார் பூங்கார்னு ஒரு அரிசி வச்சிருந்தான், அதை சாப்பிட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வரலையே. நீங்க பாலிஷ் பண்ற பாலிஷ் பண்ற எல்லாத்தையும் தேய்ச்சி 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 ஒண்ணுமே இல்லாம சக்கையே கொடுத்துருக்கீங்களே, இது என்ன உங்களோட அறிவியல் கண்டுபிடிப்பு? நீங்க ஒரு பெருசா என்ன வருத்தம் என்னன்னா, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கவிஞர் வரப்போற, அவர் கிராமத்திலே பிறந்தவர், அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு, நான் என்னத்தையா பேசுவேன், இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, டிரான்ஸ்பர் ஆகி ஊருக்கே போயிடலாம்னு நினைச்சிருந்தேன், இந்த பட்டிமன்ற தலைமை ஆனா வந்து பேசுவாங்க அதானே. நீங்க டி நகர்ல போனா கூட கருப்பா இருக்கா இல்ல அசிங்கமா இருந்த பொம்மை கூட பட்டு போட கட்டு வந்துறீங்களா, அந்த வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க.
இப்ப கட்டுவாங்க பாருங்க முடிஞ்ச பிறகு ஒரு ஞானியிடம் போய் கேட்டாங்க உங்களை போட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நிறைவாக சொல்கிறேன் உங்களை போட்டு சந்தோஷமாக இருக்க நான் என்ன செய்யணும் அந்த ஞானி சொன்னாரு உழை சாப்பிடு தூங்குன்னார் என்னது உழைக்கிறது சாப்பிடுறது தூங்குறதா அதான் நீங்க பாருங்க ஆமா நானே வேலை செய்யறேன் சாப்பிட்ற தூங்குறேன் அப்படின்னு யோ நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஞானி திருப்பி கேட்டாரு நீ உழைக்கும் போது உழைப்பை உழைப்பை மட்டும் செய்கிறாயா சாப்பிடுகின்ற போது சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுகிறாயா தூங்குகின்ற போது தூக்கத்தை மட்டும் கொள்கிறாயா நம்ம மனசாட்சி இப்ப கையில வச்சுக்குவோம் என் அன்பிற்குரிய நண்பர்களே இன்னைக்கு நம்ம காலையில ஆபீஸுக்கு போறோம் உங்களுடைய கடவுள் முழுக்க ஆபீஸ் வேலை மேல இருக்கா ஐயோ ஸ்கூல்ல விட்டவங்க பொண்டாட்டி ரீச் ஆயிட்டாளா அவ போயிட்டு இருக்கும் அவர் கால் பண்ணுவான் மேனேஜர் கால் பண்ணுவா ப்ராஜெக்ட் என்னாச்சு சாப்பிடும் போது இஎம்ஐ வருமே வீட்டுல பிரச்சனை வருமே அம்மாவும் பொண்டாட்டி விட்டு வந்துருமே என்ன பிரச்சனை வரும் இத்தனையும் தாண்டி நம்ம சாப்பிடுறத விட்டுட்டோம் தடுத்த உடனே தூங்குற எத்தனை பேர் இன்றைக்கு நகரத்துல இருக்காங்க ஆனா எங்க தாத்தா வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்த வருஷம் புள்ளிய ரெடி பண்ணிட்டு நிம்மதியா படுத்துறாருங்க நம்மளால முடியலையே தாத்தாலாம் இப்படி படுத்து படுத்து தானே 16 பிள்ளைய இப்ப நின்னு உட்கார்ந்து பேசுறது தான் நேரம் இல்லையா ஐயா நடுவர் அவர்களே ஒரு டீல ஈ வந்துருச்சு ஜப்பான்கார வாங்கினா ஒரு டீல ஈ வந்துருச்சு கிராமத்தில் வராத வரை எங்கள் கிராமம் காப்பாற்றப்படும் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இன்னைக்கு எங்க அப்பா சாகுற வரைக்கும் காலையில இருந்தோட பழைய சாதம் தான் சாப்பிட்டார் சார் எங்க அப்பா எங்க வீட்டில் நாங்கள் இட்லி எல்லாம் சாப்பிட கிடையாது பழைய சோறு தான் காலையில் இருந்து அந்த பழைய சாதம் தண்ணி தான் குடிச்சிட்டு போவார் அந்த மனுஷன் 2 மணிக்கு வந்தால் சோறே சாப்பிடுவார் அவருக்கு கடைசி வரைக்கும் எந்த வியாதியும் கிடையாது இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுகிறது உலகத்தில் சிறந்த உணவு எதுனா பழைய சோறு அங்கே படிக்கின்ற பேரன் தன்னுடைய பாட்டிக்கு எதிரான் ஹவு டு ப்ரிப்பேர் த பழைய சோறு பழைய சாதம் தண்ணி This is the high protein. அட வெங்காயங்களா எத்தாண்டாங்க தாத்தாவும் பாட்டியும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சது 10 லட்சம் ரூபா கொடுத்து படிக்க போன பையனை சொல்லி கொடுக்கற பழைய சோறு நல்லதுன்னு இன்னைக்கு கிளவி சொன்னாலா அவளை தூக்கி எங்கேயோ அடிச்சு விட்டுட்டு நீங்க உட்கார்ந்துகின்ற ஒரு அயோக்கிய தனத்தை இந்த நாட்டில் செய்யறீங்களே நான் கேட்கின்றேன் கிராமங்களை தயவு செய்து வாழ விடுங்கள் கிராமத்து சபைகளை வாழ விடுங்கள் ஏன் என்று சொன்னால் அதில்தான் உண்மையான காரணமும் அதுதான் உண்மையான மனமும் அதுதான் உண்மையான அன்பும் ஆதரவும் நல்ல பண்பாடும் கலாச்சாரம் இருக்கின்றது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது முன்னாள் ஜனாதிபதி சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார் லண்டன்ல போய் அவருக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க அப்ப அவர் வந்து நான் என் கையில தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கையில சாப்பிட்டுருக்காரு அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இந்த கையை என்னைய தவிர வேற எவனும் பயன்படுத்த முடியாது இந்த ஸ்பூனில் இது வரைக்கும் 2000 பேர் நாக்கை போட்டு இது பண்ணியிருப்பேன் அதனால என் கை இதை வச்சு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு தமிழன் நமது பண்பாட்டை லண்டனில் போய் எடுத்து காட்டினார் அதே ராதாகிருஷ்ணன் ஐயாட்ட தான் கேட்டாங்க ஒரு வெள்ளக்காரன் கேட்டிருக்கான் நாங்கள்லாம் பாரு வெள்ளை வெளியேறின்னு இருக்கோம் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க கருப்பாக இருக்காங்க உங்கள் இந்தியர்கள் பாரு தமிழ்நாட்டுக்காரன் வெள்ளையிலையும் சேர்த்து இல்லை கருப்புலையும் சேர்த்து இல்லை மானரமா இருக்கீங்க என்ன அது ஒரு கலர் ஒன்னு வெள்ளையா இருக்கணும் இல்லாட்டி கருப்பா இருக்கணும் அதுக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் கடவுள் ஒரு ரொட்டிக்காரன் அந்த கடவுளுங்கிற ரொட்டிக்காரன் ரொட்டி செய்யும் போது வேகாம வெள்ளை வெள்ளையர்னு சில ரொட்டிகளை எடுத்து வச்சான் அதுதான் வெள்ளக்காரன் சில ரொட்டிகளை ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு கருக விட்டுட்டான் அதுதான் ஆப்பிரிக்கர்கள் நாங்க இந்தியர்கள் தமிழர்கள் பதம்மா வெந்த ரொட்டி நாங்க மானரமா பிரவுன் கலர்ல இருப்போம்டா நம்ம நேரத்துக்கு அங்க போய் அட்வொகேட்டா பேசினாரு யாரு
நமது முன்னாள் ஜனாதிபதி நம் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கா எங்கேயாவது? கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறது டவுன்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டுக்கு எங்க மாமா என்னைக்காவது வந்தார்னா வீட்டில் மேஞ்சிட்டு இருக்கிற கோழி ஒன்றை பிடிச்சி குழம்பு வைப்பாங்க. அந்த கோழியை பிடிக்கிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 4-5 பேர் போவோம் அந்த கோழியை பிடிக்க. ஓடுறாங்க பக்கத்து வீட்டு போய் முள்ளு செடியில் ஏறி காம்பவுண்டில் ஏறி இறங்கி அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடறான். அங்கே அந்த பிள்ளையை நாங்கள் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பான். அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள அந்த கோழி போயிடறேன். ஆஹா, தெய்வீக கோழி, இதை பார்க்கணும்னு தான் காலையில இருந்து காத்திருந்தேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைய ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பிள்ளையும் சேர்ந்து ஓடி போய் ஒரு மூளையில அந்த கோழி சிக்கணும்னா அப்படி பிடிச்சி பெரிய அலெக்சாண்டர் நாட்டை வென்ற மாதிரி அந்த கோழியை பிடிச்சி எங்க அம்மாட்ட கொண்டு வா பிடிச்சோமா அப்படின்னு அந்த கோழி காலை கட்டி போட்டு அறுக்கிறதுக்கு எங்க மாமாவை கூட்டு வருவோம். பக்கத்துல இருக்க ஒருத்தர் அவர், ஏன்னா எங்களுக்கு அறுக்க பயமாக இருக்குன்ட்டு அவர் வர வரைக்கும் காத்திருந்து அந்த கோழியை அவர் கழுத்தில் அறுத்து அதை சுடு தண்ணியில் ஊற போட்டு அந்த முடியெல்லாம் பிச்சு அதை அறுத்து ஒன்னொன்னா எடுத்து வைக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஈரல் எடுத்து வைப்பார், கல்லீரல் எடுத்து வைப்பார், குடல் எடுத்து வைப்பார், குடல்லாம் தனித்தனியாக அப்படியே பிரித்து அந்த கோழி கறியை பிரித்து வச்சு எங்கள் அம்மா மசாலா அரைச்சி அப்படியே குழம்பு வச்சு அந்த கோழி குழம்பு கொதிச்சு அவர் வாட வரும் பாருங்க. காலையில் மத்தியானம் 12:30 கம 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 கம்னு ஒரு வாட வரும். அந்த வாட தருகின்ற பசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பசி வந்த பிறகு அந்த கோழி அடிச்சு சாப்பிட்ட அந்த சூடா தண்ணியா இருக்கிற குழம்பு வெள்ளை சோத்துல ஊத்தி அதை அப்படி பிணைஞ்சு அப்படி வாயில வைக்கும் போது நாக்கு சுற்றும். அறிந்தாலும் அதை எடுத்து அங்கனே ஒரு ஆத்த ஆத்திக்கிட்டு அப்படியே சூடு பொறுக்க பொறுக்க சாப்பிட்ட அந்த அழகு இன்னைக்கு நகரத்துல கோழி அடிச்சு சாப்பிடுற அந்த கல்ச்சர் இருக்கா இன்னைக்கு? சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் லாலிபாப், சிக்கன் கோகோகோ, டிக்கன் ஒரு 15 வகையான சிக்கனை கொண்டு வந்து ஆர்டர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு எதை திங்கணும் திங்க முடியாதுன்னு தெரியாம பாதியை மீதி வச்சு அதை நாய்க்கு போடுறாங்க. அந்த நாய் திங்க மாட்டேங்குது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டீசன்ட் ஃபுட் அப்படிங்குது. அதுவே வந்து அதுக்குரிய பிஸ்கட்டை போட்டால் தான் அது திங்கிது. இந்த கோழி அடித்து சாப்பிட்றது அதுதான் வந்து கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லுவார். பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம். வீட்டில் மத்தியானம் உட்கார்ந்துருக்கும் போது வீட்டில் அம்மா எண்ணெய் ஊற்றி அந்த கடுகு போட்டு தாளிக்கும் போது ஒரு வாடை வரும். அப்படி கருவேப்பிலை அப்படி கொத்தமல்லியை போட்டோன்னா கம 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 கமன்னு ஒரு வாடை வரும். அப்படியே நம்மளை அறியாமல் அந்த தாளிக்கிற சத்தம் கேட்டோம்னா பசி எடுத்து சாப்பிடுகின்ற அந்த உணவு தான் கிராமத்து உணவு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உணவை இன்னைக்கு நம்மளால் சாப்பிட முடியுதா அப்படின்னு யாரு இனியவன் கேட்டிருக்கார். நகரத்து உணவு என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புது கவிஞர் நெல்லை ஜெயந்தா உங்கள் பலத்த ஆரவாரத்துடன் நகரத்து உணவை நிறைவு செய்ய வருகிறார். வாங்க. தமிழர்களின் உணர்வோடு கலந்திருக்கிற தமிழ்நாடு அரசு உணவோடும் கலந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் வெற்றிகரமாக நடந்தேறி கொண்டிருக்கிற இந்த உணவு திருவிழாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பட்டி மண்டபத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய நடுவர் ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களே, என் அணியிலும் எதிரணியிலும் வாதிட்ட பெருமக்களே, என்ன ஆச்சரியம் என்றால் நடுவர் அவர்களே, உணவு அமிர்தம்போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே உணவிற்காக நடைபெறக்கூடிய பட்டி மண்டபமே அமிர்தம் ஐயா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, தமிழகத்தின் வெற்றிகரமான இயக்குநர் எதிரே அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் இருந்த சினிமாவில் இருந்தே நான் தொடங்குகிறேன்.
உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எல்லா நீ எப்ப பாருங்க கிராமம்னா நல்லது நகரம்னா கெட்டது. நீ சினிமாலேயே ரெண்டு கதாநாயகன் இருப்பான், அதுல நல்ல கதாநாயகன் கிராமத்திலிருந்து வந்தவனா காமிப்பாங்க, கெட்ட கதாநாயகன் நகரத்தில் இருப்பான். ஆக இது ஆரம்பத்தில் இருந்தே இந்த உணவில் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் கிராமம் தான் நல்லது, கிராமம் தான் நல்லது என்று ஒரு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கிராமத்து மக்கள் போராடுவார்கள், நாங்கள் உணர்வுள்ளவர்கள். சொன்னார் இனியவன், கிராமத்தில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டிற்கு போராடியதே நாங்கள் தான். இந்த மெரினாவில் நடந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் தான் பெரிய போராட்டம். ஆக முதலில் கிராமம் தான் நல்லது என்பதை நீங்கள் அதை முதல்ல எடுங்க. ரெண்டாவது, எங்க அம்மா முறுக்கு சுடுவா, அச்சு முறுக்கு சுடுவா. இனியவன் அவர்களே, அம்மா முறுக்கு சுட்டதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு குடும்பத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, இன்னைக்கு குடும்பத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. நாளும் கிழமையும் நலிந்த ஒரு கிள்ளை, ஞாயிற்று கிழமையும் பெண்களுக்கு இல்லை. நான் கந்தர்வன், நாளும் கிழமையும் நலிந்த ஒரு கிள்ளை, ஞாயிற்று கிழமையும் பெண்களுக்கு இல்லை. அந்த அளவிற்கு இன்று குடும்ப பெண்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்மாக்கு இன்னைக்கு முறுக்கு சுடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் நீங்க அம்மா முறுக்க முதல்ல நீங்க மறந்துடணும். சமையலை பத்தி சொல்றாரு பெருக்குமார வச்சு பெருக்குவாங்க கண்ணதாசன், அன்னைக்கே சொன்னாங்க ஒரு சாப்பிட போனீங்கன்னா ஹோட்டல்ல சமையல் அறைய போய் பார்க்காதீங்கன்னு சொன்னார். நீங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சமையல் அறைய போய் பார்க்காதீங்கன்னு சொன்னார். முதல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நம் வாழ்க்கைக்கு உணவு விஷயத்தில் தேவை மூன்று. ஒன்று, துரிதமான வேகத்தில் தயார் செய்யப்படுகிற உணவு. இன்னைக்கு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, கிராமமே நகரமா மாறிக்கிட்டு இருக்கு. வேப்பம் குச்சி வச்சு பல் தேய்க்கிறமா, பற்பசை வந்து விட்டது, விதவிதமான சோப்புகள் வந்து விட்டன. இன்னைக்கு ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம போய் குளத்துல குளிக்கல, ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம். வெந்நீர் அடுப்புல போடல, இன்னைக்கு ஹீட்டர் வந்துருச்சு. ஆக நான் கேட்கிறேன், உங்களுடைய உடை மாறிவிட்டது, உங்களுடைய உணர்வு மாறிவிட்டது, உங்களுடைய உறைவிடம் மாறிவிட்டது, எல்லாம் உங்களுடைய உத்தியோகம் மாறிவிட்டது. எல்லாம் மாறுகின்ற பொழுது உணவு மாறாதா? ஆக இன்னும் அதில் மட்டும் கிராமத்தில் இருக்கணுமா? கிராமங்கள் எல்லாம் வளர்ந்து நகரமாக வேண்டும் என்றுதான் ஆட்சியாளர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படு பாவிகளே, மறுபடியும் நீங்கள் எங்களை கிராமத்திற்கு கொண்டு போய் விடாதீர்கள். இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே கிராமத்திலிருந்து வந்தவங்க தாங்க. நடுவர் அவர்களே, நான் ஒன்றை சொல்கிறேன், நகரத்தினுடைய உணவிலே ருசியான உணவு எது தெரியுமா? பட்டினி. இந்த நகரத்திற்கு வந்து பட்டினியை ருசி தருபவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்ல சாப்பிட்டு கிராமத்து உணவை சாப்பிட்டுட்டு தான் கிராமத்திலே இருக்க வேண்டியதான். யாரெல்லாம் நகரத்திற்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பட்டினி கிடந்திருக்கிறார்களோ, அந்த பட்டினி என்கிற உணவை சாப்பிட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். நகரத்து உணவு தாங்க இன்னைக்கு சமச்சீர் உணவு. இன்னைக்கு சொல்றாங்க, இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லுது 60-70% கார்போஹைட்ரேட் வேணும், 20-30% கொழுப்பு வேணும். அதனைக்கு கொடுக்கறது சமச்சீர் உணவு. இன்னைக்கு அந்த விவரம் தெரியுமா? எங்க சுகர்னு ஒரு வியாதி இல்லைன்னு தெரிஞ்சே பாதிப்பேர் செத்து போயிட்டாங்க. அந்த காலத்துல மக்களுடைய ஆயுள் அதிகமாக இருக்கிறது. இனியவன் அவர்களே, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறது. இன்றைக்கு ஆயுள் ஆண்டுகள் அதிகமாக இருக்கு, வாழ்க்கை காலம் அதிகமாக இருக்கிறது, ஆண்டுகள் அதிகமாக இருக்கின்றன. அதற்கு காரணமே நாம் சாப்பிடக்கூடிய இந்த நகரத்து உணவு. வாலி ஒரு பாட்டில் எழுதுவாரு, குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அனுமந்தரால் அவியலிலே கலந்து இருக்குது. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரால் அவியலிலே கலந்து இருக்குது. மேரி அம்மா கேரியரில் எறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதம் எல்லாம் சோத்தை கண்டா பறக்குது. இந்த நிலைமையை இன்று உண்டாக்கி இருப்பதே நகரம் தான். நகரம் தாங்க எப்படி தொடங்கும் தெரியுமா? வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா அப்படிமாய், வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தன்மை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. ஆய் ஆய் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. குலாம் காதர் குலாவிலே கறி கிடைக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாபர் ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளக்குது.
சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அடே அப்பா, சாதி பாட்டுக்குள்ள ஜாதி மத பேதம் எல்லாம் ஒளிகிறது சாப்பாட்டாளன் சொன்ன காவிய கவிஞர் வாலியோட பாட்டு உண்மையிலே இன்னைக்கு நிலைத்து நிற்கிற பாட்டு. உண்மையிலே நடுவர்களே, கிராமத்துல நீங்க வந்து நிறைய ஜாதி பிரச்சனை, மத்த சாப்பாடே சாப்பிட முடியாது. நான் நகரத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறேன். எந்த என்னுடைய சக நண்பர்கள் எந்த ஜாதி என்றே தெரியாது. நாங்கள் எல்லாரும் உணவை கலந்து சாப்பிடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ உணவை நகரம் தான் கொடுத்திருக்கிறது, இது கிராமம் கொடுக்கவில்லை. அதை நீங்க நோட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நடுவர்களே, இன்னைக்கு வந்து உணவு கல்லூரி, உணவு தொழிற்சாலை இவையெல்லாம் இன்று பெருகி இருப்பதற்கு இந்த நகரம் தான் காரணம். நகரத்துடைய விதவிதமான உணவுகள் வந்த பிறகுதான் இந்த உணவியல் விஷயமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலாக இந்தியாவில் உலகத்தில் மாறி இருக்கிறது. ஆக ஒரு தொழிலை கூட்டுகின்ற அளவிற்கு மாறி இருக்கு. நான் மகாத்மா காந்தி சொன்னாருங்க, இந்தியாவின் இதயம் கிராமத்தில் இருக்குன்னு சொன்னாரு, இந்தியாவின் வயிறு கிராமத்தில் இருக்குன்னு அவர் சொல்லல. உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா கிராமத்து உணவுனா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியாவின் வயிறு கிராமத்தில் கிராமங்களில் இருக்கிறது. அப்படி சொல்லல, இந்தியாவின் இதயம் கிராமத்தில் இருக்குன்னு சொன்னார். வள்ளுவர் சொன்னாருங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணியம் உண்டு. அவர் நகரத்து உறவு கிராமத்து உறவுனா பிரிக்கல. மருந்து என்கிற 95வது அதிகாரம் 7 குரல் இதை பத்தி தான் சொல்லிருக்கார். குரட்பாக்கள், 7 குரட்பாக்கள் உணவை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அவர் கிராமத்து உணவு நகரத்து உணவுலாம் சொல்லல. 3 தான் முக்கியம் நோய் வராம இருக்கிறதுக்கு. காற்று நல்லா இருக்கணும், சரியா இருக்கணும், உணவு சரியா இருக்கணும், நீர் சரியா இருக்கணும். இந்த 3 சரியா இருக்கணும். அவர் சொன்னது, நீ நகரத்து உணவை சாப்பிடு, கிராமத்து உணவை சாப்பிடு, செரிச்ச உடனே சாப்பிடு. பெரும்பாலும் அந்த 7 குரட்பாக்களிலும் அவர் சொன்னது அதுதான். ஆக அதுதான் உண்மை. நீங்க விதவிதமா சாப்பிடலாங்க. நான் கூட சொல்லுவேன், தாம்பரத்துல நீங்க ஒரு ரயில்ல ஏறீங்கன்னு வைங்க, தாம்பரத்துல ஏறீங்க, கடற்கரை வரைக்கும் வர்றீங்க, எவ்வளவு உணவு கடைகள் கிராமத்தில் கிடைக்குமா விதவிதமான உணவு. நான் கூட அந்த கவிதையில் அடிக்கடி சொல்லுவேன், தாம்பரத்தில் ஏறினேன், யார் இவள், சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள், என் குரோம் சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம், பல்லாவரம் பாவையின் விழிகள் திரிசூலம், மீனம் பார்க்க துடிக்கும், பழம் வந்து தாங்களாகும் அவள் பருவம், பழமம் தாங்களாகும் அவள் பருவம், பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினால் இப்படி, பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினால் இப்படி, தை தை என்பது மனசு, சை தை என்பது அறிவு, சை தை என்பது அறிவு, மாம்பலம் ஆன மனசுடன் கோடை முங்கை போல், கோடை கோடம்பாக்கம், முங்கை முங்கம்பாக்கம், மாம்பலம் ஆன மனசுடன் கோடை முங்கை போல் குழு குழு என்று இருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது அவள் எலும்பூர் வந்தது, இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா, கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி. நெல்லை ஜெயந்தா, இந்த கண்டமெனிக்க காதல் கடிதம் எழுதுறவங்களுக்கு தாம்பரத்துல இருந்து பீச் வரைக்கும் இருக்க ஸ்டேஷனை வச்சு லவ் லெட்டர் எழுதுங்கடா அப்படின்னு ஒரு மாடல் லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். ஐயா, ஏற்கனவே லவ் பண்ணி நொந்து நூல் ஆகிட்டு இருக்காங்க, இவர் வேற இப்படி ஒரு பிட்டு கவிதையை வேற எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நடுவரவர்களே, தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில்வே நிலைகள் இருந்தா கூட அவ்வளவு உணவு நிலையங்கள் நமக்கு. நீங்கள் டி நகர் இருக்கிறது பாருங்க, அதுல போய் கஷ்டப்பட்டு வெளியே வருகிற எங்கள் ஆண்கள், நான் கூட சொல்லுவேன், தீ நகருக்கு மட்டும் 2 பேர் வச்சிருக்கான், பெண்களுக்கு அது மாம்பலம், ஆண்களுக்கு அது தீ நகர். அங்க ரங்கநாதன் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது, ஆண்கள் பெயரில் அமைந்த பெண்ணாதிக்க தெரு, அது ஒரு தெரு. அங்க நம்ம ஆம்பளைங்க போகும்போதெல்லாம் போகும்போது கூடவே போவான், டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி போவான், உள்ள போன உடனே கடைக்கு போகணும்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்பான், வெளியே வரும்போது அவன் வந்து போர்ச்சர் மாதிரி வருவான். அப்படி மாத்திர ஒரு தெரு. அப்படி வர்றவனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விதவிதமான உணவு வீட்டில் கிடைப்பதை விடவும் வெளியே கிடைக்கிற விதவிதமான உணவு தான் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். இப்படி விதவிதமான உணவுகளை நீங்கள் கிராமத்தில் சாப்பிட முடியாது. ஆக திரும்ப இப்ப நான் கிராமத்துக்கு போனா கூட எங்க அம்மா எனக்கு போன் பண்ணு, வரும்போது ஒரு பாக்கெட் ஓட்ஸ் வாங்கிட்டு வாடாங்க. கிராமம் மாறிக்கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் எப்படியாவது
அரசாங்கத்திடம் சொல்லி சென்னையிலிருந்து இரண்டு பேரை நாடு கடத்த வேண்டும். ஒருவர் பெயர் இனியவன், ஒருவர் பெயர் விஜயகுமார். அவர் இருவரையும் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசிக்கு எனக்கு இப்படி ஒரு வேலையா, ரெண்டு பேரை நாடு கடத்தணுமா? இவங்க ரெண்டு பேரையும் என்னன்னு கேட்டா கிராமத்து உணவை பத்தி பேசிட்டாங்களாம். இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும், கிராமத்து உணவா நகரத்து உணவா? இந்த உணவு திருவிழாவில் எல்லா உணவும் சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல போறதுனால இந்த உணவை சாப்பிட வேணாம், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க போறதில்லை. இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நல்ல உணவு எது, ஆரோக்கியமான உணவு எது, அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத எங்களுடைய அனுபவத்தை வச்சு இன்னைக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள்லாம் சாப்பிட்ட சாப்பாடு, அடே அப்பா எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு தான் இட்லியே சுடுவாங்க. வருஷத்துக்கு ரெண்டு தடவை இட்லி, ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர். அந்த இட்லி சுடுறதுக்காக காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் சொல்லுவோம், இன்னைக்கு இட்லி எங்கள் வீட்டில், இட்லிடா இட்லி கறி குழம்புடா. அந்த இட்லி கறி குழம்புக்காக காலையில் 3 மணியிலிருந்து காத்திருப்போம். அந்த இட்லி கறி குழம்பு வருஷத்துக்கு 2 நாள் கிடைக்கிறதுனால அந்த இட்லி மேலே அவ்வளோ ஒரு பாசம் பிரியம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இட்லியை பார்த்தாலே வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதாடி, பொழுது போலனா இதைத்தான் சுற்றி வைப்பீங்களா அப்படின்னு திட்டினா அடுத்த நாள் இட்லியவே அப்படியே இழுத்து பிடிச்சி தோசை அப்படின்னு ஒன்றை மாற்றிடுறது. திங்கக்கிழமை இட்லி, செவ்வாய்க்கிழமை தோசை, தோசைன்னு திட்டினா புதன்கிழமை திரும்ப இட்லி, வியாழக்கிழமை திரும்ப தோசை, தோசை இட்லி தோசை இட்லி, அழுத்து போய் கிடந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எங்கள் அம்மா பலகாரம் சுடுறேன்னு எங்கள் அம்மா பட்ட பாடு, அதிரசம் செய்வது எப்படி, ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதில் போட்டதெல்லாம் ஃபாலோ பண்ணி பச்சரிசியை எடுக்கவும் ஊற போடவும் அதை எடுத்து குத்தவும் கருப்பட்டி பாவை காய்ச்சவும் ஊற போடவும் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடித்து அந்த மாவு வாட வர வர எப்போடா அந்த அதிரசத்தை எங்கள் அம்மா சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு வடச்சட்டியில் போட்டு அந்த அதிரச மாவை அப்படி தட்டி போட்டு அந்த அதிரசம் பொரியிறப்ப ஒரு வாடை வருது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சு கடிக்கிறான். செங்கல் மாதிரி இருக்கு பல்லுல எவ்வளவு அப்படியே அதிரசம். எங்க அம்மாட்ட, ஏமா என்னம்மா அது, ஏதோ நான் செஞ்சிருக்கேன்டா, இங்க கொண்டடா அதிரசத்தை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது செஞ்சு தரேன் அப்படிங்கிறவங்க சாஃப்ட் ஆக்க போறாங்கன்னு பார்த்தா அருவாமனை எடுத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அதிரசத்தை ஒரு 50 துண்டா வெட்டி சாப்பிடுங்கடா. நாங்கள் வாழ்க்கையில் அதிரசத்தை அருவாமனையில் வெட்டி தின்ன குடும்பம் அநேகமாக எங்கள் குடும்பமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை, ஏம்மா அதிரசம் வேணாம்மா, ஒரு நாளைக்கு அல்வா செய்யுங்கம்மா அப்படின்னோன்னே எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பாய் அம்மாட்ட கேட்டு அல்வா செய்வது எப்படின்னு கற்றுக்கிட்டு அல்வா கிண்டி முடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து உட்காந்துருந்தார், டே உங்கள் அம்மா அல்வா கிண்டுதாம்டா வாடா சாப்பிடலாம் அப்படின்னா நாங்கள் அப்பாக்கிட்ட அப்படியே உட்காந்துப்பா, அம்மா அல்வாமா கடையில் வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு அல்வா வீட்டில் கிண்டுறாங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அல்வா கெட்டி ஆகவே இல்லை. எங்கள் அப்பாவும் வாங்கி கரண்டியை கிண்டுறாரு, அல்வா அப்படியே கொலாய்டல் ஃபார்ம்லேயே இருக்கு. அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாரு, அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கிண்டுனாலும் இன்னும் இந்த அல்வா கெட்டி ஆக போகிறதில்ல, டே அம்மா அல்வா கிண்டி இருக்க எல்லாம் தம்ளர் எடுத்துகிட்டு வாங்கடா குடிப்போம் அப்படின்னார். வாழ்க்கையில் அல்வாவை டம்ளரில் குடித்த குடும்பம் நாங்கள் தான். எங்கள் அம்மா சின்ன வயசில் அந்த சமையலை எப்படி செய்யணும்னு தெரியாமல் செஞ்சு அதை சாப்பிட முடியாமல் சாப்பிட்ட வரலாறு இதே எங்கள் அம்மா தான். என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் பெரிய அண்ணன், ரெண்டாவது அண்ணன், நான், 3 பேரும் ஆம்பளை பிள்ளையே, அதுக்கடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப நாள் கழித்து பிறந்துச்சு. அதனால் எங்கள் 3 பேரையும் அவ்வளவு செல்லமாக வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே எங்கள் 3 பேரையும் அப்படி ட்ரௌசர் போட்டவங்களை உட்கார வச்சு, எங்கள் பெரிய அண்ணனுக்கு 10 வயசு, ரெண்டாவது அண்ணனுக்கு 8 வயசு, எனக்கு 6 வயசு, கரெக்டாக 2 வயசு இன்டர்வெல்லில் எங்கள் அப்பா கிளீனாக இருந்தார். நாங்கள் 3 பேரை ஜன்னலில் உட்காந்துருப்போம்,
எங்க அம்மா வெள்ள சோறு மீன் மீதி இருந்த சோறை ஊ போட்டு சாம்பாரை ஊட்டி கலக்கி அப்படி ஒரு உருண்டை பிடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டையை கையில் கொடுப்பாங்க. அந்த உருண்டை சோறை எங்கள் அம்மாட்ட வாங்கி சாப்பிட்ட அந்த சுவை 10,000 ரூபா கொடுத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட என் தாய் கையில் வாங்கி சாப்பிட்ட அந்த சாம்பார் உருண்டை சோறு இருக்கு பாருங்க, அது தந்த சோகம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நடந்துச்சு ஒரு சம்பவம். நான் சென்டரில் உட்காந்துருந்தேன், எங்கள் ரெண்டாவது அண்ணன் சென்டர், நான் இந்த ஓரத்தில் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன், ஏமா நாளையிலேருந்து நான் தான் நடுவில் உட்காருவேன் அப்படின்னேன். சர்றா ஏண்டா ஓரத்தில் உட்காந்துருந்தேன், வகுறு நரம்பாதா? இல்லை நான் நடுவில் உட்காரணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணி எங்கள் அம்மாட்ட நான் நடுவில் உட்காந்துட்டேன். எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்து ஓரத்தில் போயிடுச்சு. எங்கள் அம்மா அந்த சாம்பார் சோறை எடுத்து மூஞ்சியில் இடிச்சுக்கிட்டே ஊட்டினாங்க. சந்தோஷமா நடுவில் உட்காந்து ஆளும் முகரையும் அப்படின்னு ஊட்டிக்கிட்டே கோபமாக ஒரு வாக்கியம் சொன்னாங்க, டே வாழ்நாள் முழுவதும் பாடுறான், நீ நடுவுலே தான்டா உட்காந்து கிடக்க போற அப்படின்னாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா விட்ட சாமம் இன்னைக்கு எனக்கு வரமா மாறி 35 வருஷமா நான் நடுவரா இருக்கேன். எங்க அம்மா சாப்பாட்டோட அந்த உணர்வையும் கலந்து கொடுத்தாங்க. வெறும் சாம்பார் சோறு மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து ஒரு அன்பு, பாசம், திட்டு, கோபம், சாபம் எல்லாம், மகன் எப்படி வரணும் ஆசை எல்லாம் அந்த சாம்பார் சோத்துல கலந்து கிடச்சிச்சு. இதுதான் உண்மையான சாப்பாடு. ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நகரத்தில் வந்து போலித்தனமான சாப்பாடு இருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான், கிராமத்துக்காரன் வஞ்சம்லாம் சாப்பிடுவான், நகரத்தில் பந்தா பண்ணுவாங்க. பார்த்துருங்களா, இந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப இந்த மாப்பிள்ளன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, டவுனில் சாப்பிடவே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ள மாப்பிள்ள மிச்சர் சாப்பிடுங்க மாப்பிள்ள, மிச்சர் ஐ டோன்ட் வாண்ட் மிச்சர் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு ஓமப்பொடியை மட்டும் எடுத்து அப்படி சாப்பிட தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுப்பான். அதே ஆளை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டீ கடையில் பாருங்க, காரா சேவை வாங்கி மாடு வைக்க புள்ள தின்ன மாதிரி தின்னுட்டு இருப்பான். ஆனால் பொண்ணு பார்க்க வர்ற இடத்துல நடிப்பான் சாப்பிட தெரியாத மாதிரி. மாப்பிள்ள காஃபி டீ, காஃபி டீலாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க. பொண்ணு வீட்டில் நம்பிடுவான், தங்கமான பிள்ளையா இருக்கானே, இந்த காலத்தில் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னா. ஆனால் அந்த நாய் குவாட்ர ராவ அடிக்கிற நாயா இருக்கும். ஆனால் பொண்ணு வீட்டில் பீலா விட்றான், எனக்கு காஃபி டீலாம் பழக்கமே இல்லைன்னு. பொண்ணு வீட்டில் நம்பி தங்கமான பயன் பொண்ணை கொடுத்துருவேன். சரி மாப்பிள்ள தான் இப்படி நடிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா, பொண்ணு நடிக்கணும் பாருங்க ஒரு நடிப்பு. சிவாஜி கணேசன்லாம் இப்படி நடிக்க முடியாதியா? ஏதோ நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம்னா உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதுகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாயந்தரம் 7 மணி 7.5 மணிக்கு மேலே தான் பொண்ணு பார்க்க வர சொல்லுவான். ஏன்னா அப்போ தான் எதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க, மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க காப்பி கொண்டா. அது பார்த்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ட்டு கையில் அந்த காப்பியை கொண்டுகிட்டு இந்த வணக்கம் சொல்லுமா, காஃபியை கொடுமா, காஃபியை மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு பல மாப்பிள்ளையோட அப்பாட்ட நீட்டுது. அந்தாலு என்னைய மாப்பிள்ளை நான் திருப்பி வளருங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமா கூப்பிட்டு பார்த்தாடு போயா அந்த குருடிச்சிரிக்கு கொடுத்தான்ட்டு உடனே பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை அங்கே இருக்கேன் அங்கே கொடுமா அப்படின்னொன்னே அவர் வாங்கி அப்படி சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அந்த பொண்ணு அப்படி குனிஞ்சதெல்லாம் நிம்மராம, பாப்பா உன் பேர் என்ன, உன் பேர் சொல்லுமா, என் பேரு லக்ஸ் லக்ஸ் லக்ஸ், என்னம்மா பேர் கேட்டால் தும்முற, லட்சுமின்னு சொல்லுதுங்க கூச்சங்க எங்கள் பாப்பாக்கு. இந்த கூச்சப்படுற பாப்பாவை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொலாச்சண்டையில் பார்த்தீங்கன்னா, ஏ போடு இப்போ என்னானே அப்படி. ஆனால் பொண்ணு பார்க்க வர்ற இடத்துல வாங்க வாங்க, இந்த போலித்தனம் எங்கே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நகரத்தில் தான். கிராமத்தில் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடு உட்காந்துருவேன் அம்பாட்டு,
வேணாம் மாப்பிள்ள வேணாங்க சொல்லவே மாட்டான். நான் இன்னைக்கு சாப்பிடணும் சாப்பிட்டுருவான். யாருக்கும் வஞ்சகம் செய்யாத ஒரு நல்ல உள்ளத்துடன் உணவு பரிமாறுவதும் அதை உண்பதும் எங்க நடக்குது? கிராமத்தில் தான் அப்படின்னு யாரு இவங்க சொல்கிறாங்க? இந்த குரூப் என்ன சொல்லுது? நகரத்தில் தான் ஐயா வெரைட்டியான உணவு கிடைக்குது. ஒரு கிராமத்தில் வந்து கஞ்சி மோர் பச்சை வெங்காயம் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சோறு இதை மட்டுமே தின்னு 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 பழகினவன் கொண்டு போய் அவனை திடீர்னு வட இந்தியாவில் டில்லியில் போட்டாங்க. டில்லியில் கடுகு எண்ணெயில் சப்பாத்தி அவனை தின்னுட்டு மெல்ல முடியல. முதல்ல இட்லி அப்படி சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி சப்பாத்தியை மென்று பல்லெல்லாம் வலி எடுத்து போய் அந்த கடுகு எண்ணெய் சேராமல் வயிற்றால் போய் ஏன்? ஆனால் நகரத்தில் எல்லா வகையான உணவையும் சாப்பிட்டு வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் எல்லா மாநிலத்துக்காரர்களுடைய உணவையும் எல்லா மாநிலமும் ஒன்று இந்தியன் என்ற ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது இந்த நகரத்தில் தான். ஒரு டவுனில் பானிபூரி ஒரு ஹிந்திக்காரன் விற்கிறான், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத்தி சோன் பப்டி விற்கிறான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துக்காரன் அருமையான ஒரு ஃபுட் விற்கிறான், மகாராஷ்டிராக்காரன் பாவ் பாஜி போடுறான், எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிறான். எங்கே? டவுனில். அப்படின்னு யார் இவங்க என்னதாயா சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாளைக்கு இந்த மெரினா பீச்சில் காலையில் பாருங்கள் வாக்கிங் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கடா போயிட்டுருக்கீங்க? போய்கிட்டு இருக்கணப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு. அதான் கிளம்பி போயிட்டுருக்கேன். யார் சொன்னது? டாக்டரு தான். அவர் எங்கே? அவரும் பின்னால் வாராரு பாருன்னு. டாக்டர் வகுற இப்படி தள்ளிக்கிட்டு அவரும் தான். என்னையா அவர் வர்றாரு, வயிறு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டுருக்கு. ஏண்டான்னு கேட்டால் இதைத்தான் சாப்பிடணும்னு ஒரு வியவஸ்தை இல்லாமல் அளவு பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளுக்கு அளவு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? மீடியம், ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், XXXL, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ், இது எல்லாம் நகரத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு தான் இருக்குது. கிராமத்தில் இருக்க வேட்டிக்கு மீடியம் கிடையாது, ஸ்மால் கிடையாது, லார்ஜ் கிடையாது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் கிடையாது. எல்லாருமே கட்டலாம் அந்த வேட்டியை, இதுக்கு அளவு கிடையாதுயா. கிராமத்தில் போடுற அந்த சொக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை எங்கள் அப்பாவும் போடலாம் நானும் போடலாம். அதனால தான் அன்றே சொன்னான், உண்பது நாளி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்று அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவன் யாரு? தமிழன். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு எங்கே இருக்கு? கிராமத்தில் தான் இருக்கு. எங்கள் அம்மா சின்ன வயசில் அந்த அம்மிக்கல்ல உட்காந்து மசாலா அரைப்பாங்க பாருங்க, அந்த காட்சியெலாம் இன்னைக்கு எந்த வீட்லையாவது பார்க்க முடியுதா? அந்த அம்மிக்கல் முன்னாடி மண்டி போட்டு அப்படி தேங்காய் சில்லை வச்சு அப்படி தட்டுவாங்க, வலிக்கு ஓடிடும் அந்த தேங்காய் சில். அதை நான் தான் போய் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துட்டு வரும்போதே எங்கள் அம்மா, உங்கள் அப்பா அவர் மண்டை மாதிரியே தேங்காயும் வாங்கிட்டு வந்திருக்காரு, இப்படி வழுக்கையாக இருந்தால் எப்பட்றா நான் அரைச்சி சாம்பார் வைக்கிறது அப்படின்னு அந்த தேங்காயை தட்டி மிளகு சீரகம் சோம்பு கசகசா எல்லாம் போட்டு இப்படி இழுத்து இழுத்து அரைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மசாலா அரைக்கும் போதே ஒரு வாடை வரும். அப்போ எங்கள் அம்மா என்ன, ஏசி ரூமில் உட்காந்தா மசாலா அரைச்சாங்க, வேர்த்து கொட்டும் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, மசாலா அரைக்கும் போதே வேர்வை எப்படியே வலிப்பாங்க, போட்டு அப்படியே இழுத்துற வேண்டியதுதான். அந்த சோத்தை தான் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டான். லியோனிக்கு எந்த வஞ்சகமும் உடம்புல எந்த பிரச்சனையும் வரல. ஒரு தாயினுடைய வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக வரலாறே கிடையாது. அப்படி அம்மிக்கல் ஆட்டுக்கல் குழவிக்கல் இதுலெல்லாம் ஆட்டி சமைத்த அந்த சாப்பாடு மண்பானையில் சோறாக்கி வடிப்பாங்க. அந்த வடிக்கிறதுக்குன்னே ஒரு மூடி இருக்கும், அதுக்கு பேர் கண்ணால மூடின்னு பேர். பாதி பக்கம் இப்படி ஓட்டை இருக்கும், பாதி பக்கம் ஓட்டை இல்லாமல் இருக்கும். அந்த மூடியில் அப்படி வச்சு சோத்தை வடித்து ஒரு ஊதாங்கொல்ல அப்படி ஸ்டாண்ட் போட்டு அப்படி நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த சோறு தண்ணி வடிஞ்சு அந்த வடிஞ்ச பிற்பாடு எங்கள் அம்மா அந்த சோத்தை நிமித்தி அந்த மூடியை எடுத்தோன்ன அந்த சோறு வெந்த ஒரு வாடை வரும் பாருங்க, அந்த வாடையோட
அந்த கீழ வடிஞ்ச தண்ணிய உப்பு போட்டு கொடுப்பாங்க அது கொடுத்த சுவையும் ஒரு உற்சாகமும் ஒரு உடல் நலமும் அந்த வடிச்ச தண்ணி கொடுத்த சந்தோஷம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கலையே இது கிராமத்துல தானயா கிடைச்சது அப்படினு ரொம்ப அருமையா பேசுறாங்க கிராமத்து உணவு நகரத்து உணவு கிராமத்து உணவுல பாத்தீனா ஒரு இலையில வந்தேன்னா உப்பு வைப்பாங்க ஊறுகாய் வைப்பாங்க ஸ்வீட் வைப்பாங்க அப்புறம் அப்படியே காய்கறி எல்லாம் வச்சிட்டு அப்புறம் சோறு வச்சு சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் அப்பளம் பாயாசம் அப்படி முடிப்பான் இங்க டவுன்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போனோம்னா ஒருத்தர் வந்து இப்படி அட்டை எடுத்துட்டு வர்றாரு சார் ஆர்டர் ப்ளீஸ் ஒரு அட்டை எடுத்துட்டு வந்து ஸ்டார்டர் 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 என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா சிக்கன் டிக்கா சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் இது போன்லெஸ் சிக்கன் போன்லெஸ் நண்டு போன்லெஸ் 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 எல்லாம் போன்லெஸ்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு எங்கே போய் உட்காந்துருக்காங்க தெரியுமா செயற்கை கருத்தரித்தல் மையம் அந்த எலும்பை கடிக்கிறது கூட சத்து இல்லாமல் ஸ்டார்டர் அதுக்கு பேர் ஸ்டார்டர் முடிஞ்சோன்னா அடுத்து சொல்கிறதுக்கு பேர் மெயின் கோர்ஸ் அந்த ஸ்டார்டருங்கிற வார்த்தையே என்ன அர்த்தம் தெரியுமா சுடுகாட்டுக்கு அதுதான் ஸ்டார்டர் ஸ்டார்டர் அதுக்கடுத்து மெயின் கோர்ஸ் அதாவது சுடுகாட்டில் எப்படி படுக்கிறதுங்கிறதுக்கு கோர்ஸ் கடைசியாக முடிக்கிறதுக்கு பேர் டெசர்ட் டெசர்ட்னா என்ன அர்த்தம் பாலைவனம் உன் வாழ்க்கை பாலைவனம் ஆகணும்னா ஸ்டார்டரு மெயின் கோர்ஸு டெசர்ட்டு ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு காய்கறி பழம் பாயாசம் அப்பளம் வெள்ளைச்சோறு சாம்பார் இதை சாப்பிட்ட அந்த ஆரோக்கியமான அந்த உணவு தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் ருசியையும் தருகிறது இது எந்த உணவு முடிவு செய்யணும் ஒரே ஒரு சம்பவம் சொன்னால் நான் தீர்ப்பு சொல்லிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் அந்த துவக்க விழா நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது நிறைவு விழாவும் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது இன்னைக்கு நேற்று மாலை கலைவாணர் அரங்கத்தில் வேலு நாச்சியாருடைய அந்த வீர வரலாறை ஒரு அருமையான டிஜிட்டல் ஷோவாக நடத்தி மேடை நாடகமாக நடத்தி அதை நம்ம முதல்வர் வந்து திறந்து வச்சார் அந்த செஸ் ஒலிம்பியாட் துவக்க விழாவில் நடந்த நிகழ்ச்சிகளே தி பெஸ்ட் எது தெரியுமா தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பற்றி ஒரு டிஜிட்டல் நிகழ்ச்சியை உலக நாயகன் கமலஹாசனின் குரலில் ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு வந்து காட்டினதை பார்த்தோன்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி த தமிழ் கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வரிடம் கை கொடுத்துட்டு போனார் அந்த கமலஹாசனுடைய குரல் ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி இருக்கும் கமலஹாசன் சார் முதல்ல பின்னணி பாடின பாட்டு அந்த அந்தரங்கம்ங்கிற படத்தில் ஞாயிறு ஒளிமலையில்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தாள் நானவள் பூடலில் புது அழகினை படைக்க வந்தேன் இதுதான் முதல்ல அவர் பாடின பின்னணி பாட்டு அதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள்ல ஜானகி கூட பாடினார் நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை கண் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை அதுக்கப்புறம் ஒன்ன விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படின்னு வெறுமாண்டியில் பாடினார் அந்த கமலஹாசன் இன்னைக்கு என்ன பாட்டு பாட வச்சிட்டாங்க தெரியுமா லேட்டஸ்ட் சாங் என்ன ஆடு விட்டு வாடிக்கை பாக்குறியா சும்மா போடுறான் ஞாயிறு ஒளிமலையில் பாடின கமலஹாசனை பத்தல பத்தல பாட வச்சோம்ல இன்னைக்கு இதை வச்சு என்ன நான் தீர்ப்பு சொல்ல வர்றேன்னா
கிராமத்து உணவா நகரத்து உணவா என்பது பிரச்சனை அல்ல. நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் வைத்து கொண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான உணவை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சாப்பிட்டால் அதுதான் நமக்கு சரியான உணவே தவிர, அது கிராமத்து உணவாக இருந்தாலும் நகரத்து உணவாக இருந்தாலும் சமத்துவ உணவாக சத்தான உணவாக ஆரோக்கியமான உணவாக பழைய பொருட்களை புதிய வடிவத்தில் வைத்து நமது ஆரோக்கியம் கெட்டு போகாமல் தருகின்ற உணவுதான் ருசியையும் மகிழ்வையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இன்று தமிழக முதல்வர் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டத்தை அரசு திட்டமாக அதை உருவாக்கி காட்டினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதில் முட்டையும் வாழைப்பழமும் போட்டு உண்மையான சத்துணவை நமக்கு வழங்கினார். ஆனால் இன்றைய தமிழக முதல்வர் காலையில் மாணவர்கள் பட்டினியாக வரக்கூடாது என்பதற்காக காலை உணவை வழங்கி புரட்சி செய்தவர் நம் தமிழக முதல்வர். உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அறிவையும் அவனுடைய உடல் நலத்தையும் தீர்மானிப்பது உணவுதான். அது ஆரோக்கியமான உணவாக அமையட்டும் என்று சொல்லி இந்த உணவு பாதுகாப்பு துறை வெற்றிகரமாக இந்த 3 நாட்களிலும் நடத்திய இந்த உணவு திருவிழா வெற்றி திருவிழாக அமைந்த இந்த உணவு பாதுகாப்பு துறையினுடைய அனைத்து அலுவலர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய மாப்பிள்ள டாக்டர் சதீஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியை எழுப்பி இது போன்ற உணவு திருவிழாக்களை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் இட்ட கட்டளை இனி தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி உணவு ரசிகர்களையும் இலக்கிய ரசிகர்களையும் நகைச்சுவை ரசிகர்களையும் இசை ரசிகர்களையும் ஒரு சேர பார்க்கின்ற இந்த அரங்கில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.